ஹாய் ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன மூவி பார்க்க போகிறோம்னா, மழை பிடிக்காத மனிதர் மூவி பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க நம்ம வீடியோஸ்க்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, சலீம் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஒரு இந்திய படையில் வந்து ஆண்டனி அப்படின்ட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி இருக்கிற டைமில் வந்து அவரோட காதலி, அப்புறம் தளபதி அப்படின்னு ஒருத்தரோட தங்கச்சி, அப்புறம் சலீமோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போகிறாங்க. அங்கே அவங்க எல்லாருமே இறந்துடுறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த கமெண்டர் வந்து சலீமை வந்து காப்பாற்றிடுறாரு. காப்பாற்றி அப்புறம் அவர் இறந்த மாதிரியே கிரியேட் பண்ணி இவரை வந்து அந்தமானுக்கு வந்து அனுப்பி வச்சிடுறாங்க. அப்படியே யாருக்குமே தெரியாமல் இவரை வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு லைஃப் வாழ்கிறதுக்காக அங்கே அனுப்பிடுறாங்க. அப்படி இவர் வந்து தன்னோட லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட் எல்லாத்தையும் நினச்சி அந்த மலையையும் வெறுக்கிறாரு. அதே டைமில் ஒரு பிகில் நாய்க்குட்டி ஒன்றையும் அதற்கு அவர் கூட ஒன்று வச்சுக்கிறாரு. அப்படி அங்கே அவர் மீட் பண்ணுறவங்க கூட நல்ல ஒரு லைஃப்பில் வாழ்ந்துட்டுருக்காரு. அப்படி இருக்கிற டைமில் அவங்களுக்கு வர்ற பிரச்சனைகளை வந்து இவர் வந்து தீர்க்கணும் அப்படிங்கிறக்காக ட்ரை பண்ணுறாரு. அப்படி அந்த பிரச்சனைகளை தீர்த்து அவர் வந்து எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறாரா அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஒரு ஸ்டோரி. ரொம்ப ஒரு சூப்பராக நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு கதைக்களத்தோடு தான் இந்த மலை பிடிக்காத மனிதன் வந்து இருக்குது. அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து எஸ்டி விஜய் மில்டன். அதுவும் இந்த படத்தோட கதை எழுதுனது வந்து எஸ்டி விஜய் மில்டன். இந்த படம் வந்து ஜீவா சங்கர், அப்புறம் நிர்மல் குமார் இவங்களோட கதாபாத்திரங்கள் வச்சு தான் இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த படத்தை தயாரித்தது வந்து கமல் போக்ரா, லலிதா, பிரதீப், பங்கஜ் போக்ரா. இந்த படத்தோட நடிகர்களாக வந்து விஜய் ஆண்டனி வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அப்புறம் சரத்குமார், சத்யராஜ், அப்புறம் மேகா ஆகாஷ் இவங்க எல்லாருமே நடித்திருக்காங்க. அப்புறம் தனஞ்சியா, முரளி சர்மா, சரண்யா பொன்வண்ணன், பிருத்வி அம்பா, தலைவாசல் விஜய் இவங்களும் இந்த படத்தை வந்து நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு தமிழ் மொழி ஆக்ஷன் திரைப்படம். அதுவும் இந்த திரைப்படத்தில் நடிகர்கள் வந்து நல்ல ஒரு நடிப்பையும் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒளிப்பதிவு வந்து எஸ்டி விஜய் மில்டன் அவர் தான் கொடுத்துருக்காரு இந்த படத்துக்கு. அதுவும் எடிட்டராக வந்து பிரவீன் கேகல். நல்ல ஒரு சூப்பரான ஒரு கதைக்களமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. இதோட மியூசிக் வந்து அச்சு ராஜாமணி, அப்புறம் விஜய் ஆண்டனி ராய், ஹரி டஃபுஷியா, வாகுமசான். நல்ல ஒரு பின்னணி இசைகள் பாடல்களுமே இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. இதோட தயாரிப்பு நிறுவனம் வந்து இன்ஃபினிட்டி ஃபிலிம் வெஞ்சர்ஸ். இந்த படம் ரிலீஸான டேட்டு வந்து 2 ஆகஸ்ட் 2024. இதோட டைம் டூரேஷன் வந்து 133 நிமிடங்கள். அதுவும் இந்தியாவில் தமிழில் வந்து ரிலீஸான ஒரு திரைப்படம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. அதுவும் இந்த திரைப்படம் வந்து நல்ல ஒரு ஆக்ஷன் திரைப்படமாக இந்த திரைப்படம் இருக்குது. அதுவும் இந்த திரைப்படத்துக்கு வந்து சலீம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு இந்த படம் வந்து இல்லை மழை பிடிக்காத மனிதன் அப்படின்னும் அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த திரைப்படம் வந்து தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணி நல்ல ஒரு நேர்மறையான விமர்சனங்களை வந்து பெற்றிருக்கு. இதோட நடிகர்களாக வந்து விஜய் ஆண்டனி அவர் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அவர் வந்து சலீம், அப்புறம் 22-23 ஆண்டனி அப்படின்ட்டு விஜய் ஆண்டனி பண்ணியிருக்காரு. அப்புறம் முதல்வர் அப்படின்ட்டு ஆர் சரத்குமார் நடிச்சிருக்காரு. கேப்டன் பிரபாகர் அப்படின்ட்டு கேப்டன் அப்படின்ட்டு சத்யராஜ் வந்து நடிச்சிருக்காரு. டாலி அப்படின்ட்டு தனஞ்சியா வந்து நடிச்சிருக்காரு. சௌமியா அப்படின்ட்டு மேகா ஆகாஷ் வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் முரளி சர்மா டிஎஸ்பி அப்படின்ட்டு எம்எஸ் சுர்லா அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னு நடிச்சிருக்காரு. சரண்யா பொன்வண்ணன் அவங்க வந்து பர்மாவோட அம்மா ரத்தினம் அப்படின்னு நடிச்சிருக்காங்க. அப்புறம் பிருத்வி அம்பர் அப்படின்ட்டு பரமேஸ்வரன் அப்படின்னு பர்மா வந்து நடிச்சிருக்காரு. சௌமியாவோட அப்பா ராகவன் வேடத்தில் வந்து தலைவாசல் விஜய் வந்து நடிச்சிருக்காரு. அமைச்சர் தவ புண்ணியம் அப்படின்னு ஏஎல் அழகப்பன் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. தாலியோட மாமா அப்படின்ட்டு ரமணா வந்து நடிச்சிருக்காரு. சௌமியாவோட தங்கச்சி அப்படின்ட்டு பிரணாதி அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் ரித்திகா சிங் இவங்க வந்து இந்த படத்தில் ஒரு சிறப்பு தோற்றத்தில் வந்திருக்காங்க. அப்புறம் ரத்னத்தோட கணவர் அப்படின்னு ரகுவரன் அவரோட ஒரு ஃபோட்டோ மட்டும் காட்டுறாங்க. அப்புறம் தியா அப்படின்ட்டு பாவனா அவங்கள வந்து இந்த படத்தில் முதல்வரோட தங்கச்சி அப்படின்னு ஒரு ஃபோட்டோவை மட்டும் காட்டுறாங்க. எப்படி இந்த படத்தில் வந்து நடிகர்கள் வந்து ஒரு சூப்பரான நல்ல ஒரு நடிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படத்தை வந்து கொலைகாரன் அந்த படத்தோட வெற்றிக்கு பிறகு தான் இந்த படத்தை வந்து தயாரிப்பாளர் தனஞ்சியன் வந்து இன்ஃபினிட்டி ஃபிலிம் வெஞ்சர்ஸ் மூலமாக நடிகர் விஜய் ஆண்டனியை வச்சு இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. அதுவும் இந்த திரைப்படம் வந்து
மோத் ஹன்சிகா மோத்வானி இவங்களை தான் ஃபஸ்ட்டு வந்து கதாநாயகியாக வைக்கணுன்ட்டு இருந்திருக்காங்க. அதற்கு பிறகு தான் இந்த படத்தில் வந்து மேகா ஆகாஷ் அவங்க வந்து வந்திருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் வந்து விஜய் மில்டன் அவர் வந்து கன்னட இயக்குனராக அறிமுகமான பைராகி படத்துக்கான வேலைகள்லாம் முடித்த பிறகு இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து ஆகஸ்ட் 2021 ஸ்டார்ட் பண்ணி மார்ச் 2022 முடிஞ்சிருக்கு. அதுவும் இந்த படத்தை வந்து தமன் அப்புறம் டையூ இந்த இடத்துல வந்து ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அப்புறம் இந்த படத்தில் வந்து விஜயகாந்த் அவரும் நடிப்பார் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஆனால் அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறதுனால அவர் வந்து இந்த படத்தில் வந்து நடிக்கலை. அப்புறம் இந்த படத்துக்கு வந்து நக்குல் அவர் வந்து கன்னட நடிகர் பிருத்திவி அம்பாருக்கு வந்து முதல்ல வந்து டப்பிங் வந்து செஞ்சுருக்காரு. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து விஜய் ஆண்டனி அவர் வந்து ராய் ஹரி டஃபுஷியா வாகு மசான் அச்சு ராஜாமணி இவங்க தான் இந்த படத்தில் வந்து ஒரு இசையமைப்பாளராக இருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து பாடல்கள் வந்து 5 பாடல்கள் இருக்குது. தேர் மலை அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடல் வரிகளை வந்து வந்தனா மசான் அவங்க தான் எழுதியிருக்காங்க. மியூசிக் டைரக்டராக வந்து ராய், பாடகராக வந்து ராய். அதுக்கு பிறகு தேடி போகிறேன் அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து முத்தமிழ் வந்து எழுதியிருக்காரு. ஹரி டஃபுஷியா வந்து இசை அமைச்சிருக்காங்க. ஜோஸ்தனா ராதாகிருஷ்ணன் வந்து பாடியிருக்காரு இந்த பாடலை. அப்புறம் இவன் யாரோ அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடலை வந்து வடிவராசா அவங்க தான் எழுதியிருக்காங்க. விஜய் ஆண்டனி அவர் வந்து அந்த பாடலை வந்து படிச்சிருக்காரு. அப்புறம் இந்த படத்துக்கு மியூசிக் வந்து விஜய் ஆண்டனி. அகம் பிரம்மாஷ்மி அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடலை வந்து அச்சு ராஜாமணி அவங்க தான் எழுதியிருக்காங்க. அச்சு ராஜாமணி வந்து அந்த பாடலை வந்து இசையமைச்சிருக்காங்க. அதற்கு பிறகு இந்த படத்தில் வந்து அச்சு ராஜாமணி தான் பாடலையும் படிச்சிருக்காங்க. தினமும் காணும் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடலை வந்து வந்தனா மசான் அவங்க தான் எழுதியிருக்காங்க. மியூசிக் டைரக்டராக வந்து வாகு மசான், அப்புறம் பாடலை படித்தது வந்து விஜய் ஆண்டனி, அப்புறம் வாகு மசான். அப்புறம் இந்த படத்தில் உள்ள பாடலோட நீளம் வந்து 21 நிமிஷம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு பாடல்கள் வந்து இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. அதுவும் இந்த படத்தில் வந்து நல்ல ஒரு இதாகவே, அதுவும் இந்த திரைப்படத்துக்கு வந்து 5 ஜூலை 2024 அன்னைக்கு தான் இந்த படத்தை வந்து இது பண்ணியிருக்காங்க பாடல்களை. அப்புறம் இந்த படத்தை வந்து தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2 ஆகஸ்ட் 2024 அன்னைக்கு தியேட்டரில். நல்ல ஒரு நேர்மறையான விமர்சனங்கள் வந்து இந்த படத்துக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் இந்த படம் வந்து டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் உரிமை வந்து அமேசான் ப்ரைம் வீடியோ வந்து பெற்றிருக்காங்க. இந்த படத்துக்கான வரவேற்புகள் வந்து 5.5 அப்படிங்கிற நட்சத்திரங்களை வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கொடுத்துருக்காங்க. கொடுத்து இது வந்து டெஸ்டோஸ்ட்ரான் நிறைந்த ஒரு க்ரைட் த்ரில்லர் திரைப்படமாக இருக்குது. அதுவும் இந்த படம் வந்து நல்ல ஒரு த்ரில்லராக சூப்பரான ஒரு திரைப்படமாக பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த திரைப்படம் வந்து கைதட்டல்களுக்கு வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. அதுவும் இந்த திரைப்படத்தை வந்து நல்ல ஒரு மலை பிடிக்காத மனிதன் அப்படின்னு சலீமோட உரிமையோட ஒரு 3வது படமாக வந்து இல்லை. அப்புறம் இந்த திரைப்படம் வந்து ஹிந்துஸ்தான் டைமில் வந்து மலை பிடிக்காத மனிதன் இந்த படத்தை வந்து நல்ல ஒரு ட்ராக்களால் நல்ல ஒரு வேகத்தில் நகருது. அப்புறம் இந்த திரைப்படம் வந்து நல்ல ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்துக்கு வந்து விஜய் ஆண்டனி அவரோட நடிப்பில் வந்து ஒரு திரைப்படமாக இருக்குது. அப்புறம் இந்த படம் வந்து விமர்சன ரீதியாக, அதாவது மலை பிடிக்காத மனிதன் வந்து ஒரு படம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தில் தென்னக நடிகர் விஜய் ஆண்டனி அவர் வந்து ஒரு சிறந்த இந்திய ஒளிப்பதிவாளர்களாக ஒருவராக வந்து இருக்கிறார். அப்புறம் இந்த படத்தில் வந்து சரத்குமார் அவரோட ஆக்ஷன் காட்சிகள் வந்து நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த படம் வந்து நல்ல ஒரு கிளைமேக்ஸ் காட்சி வந்து டையூ டாமனில் வந்து எடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த படத்துக்கு வந்து விஜயகாந்த் அவர் இருந்திருந்தால் இந்த படம் இன்னும் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கலாம். அதுவும் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்குது. இந்த படத்தை பற்றியான டீட்டெயில் அண்ட் ஸ்டோரி எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, சலீம் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து
ஒரு இந்திய படையில் வந்து ஆண்டனி அப்படின்ட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி இருக்கிற டைமில் வந்து அவரோட காதலி, அப்புறம் தளபதி அப்படின்னு ஒருத்தரோட தங்கச்சி, அப்புறம் சலீமோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போகிறாங்க. அங்கே அவங்க எல்லாருமே இறந்துடுறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த கமெண்டர் வந்து சலீமை வந்து காப்பாற்றிடுறாரு. காப்பாற்றி அப்புறம் அவர் இறந்த மாதிரியே கிரியேட் பண்ணி இவரை வந்து அந்தமானுக்கு வந்து அனுப்பி வச்சிடுறாங்க. அப்படி யாருக்குமே தெரியாமல் இவரை வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு லைஃப் வாழ்கிறதுக்காக அங்கே அனுப்பிடுறாங்க. அப்படி இவர் வந்து தன்னோட லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட் எல்லாத்தையும் நினச்சி அந்த மலையையும் வெறுக்கிறாரு. அதே டைமில் ஒரு பிகில் நாய்க்குட்டி ஒன்றையும் அதற்கு அவர் கூட ஒன்று வச்சுக்கிறாரு. அப்படி அங்கே அவர் மீட் பண்ணுறவங்க கூட நல்ல ஒரு நல்ல ஒரு லைஃப்பில் வாழ்ந்துட்டுருக்காரு. அப்படி இருக்கிற டைமில் அவங்களுக்கு வர்ற பிரச்சனைகளை வந்து இவர் வந்து தீர்க்கணும் அப்படிங்கிறக்காக ட்ரை பண்ணுறாரு. அப்படி அந்த பிரச்சனைகளை தீர்த்து அவர் வந்து எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறாரா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஒரு ஸ்டோரி. ரொம்ப ஒரு சூப்பராக நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு கதைக்களத்தோடு தான் இந்த மலை பிடிக்காத மனிதன் வந்து இருக்குது. அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து எஸ்டி விஜய் மில்டன். அதுவும் இந்த படத்தோட கதை எழுதுனது வந்து எஸ்டி விஜய் மில்டன். இந்த படம் வந்து ஜீவா சங்கர் அப்புறம் நிர்மல் குமார் இவங்களோட கதாபாத்திரங்கள் வச்சு தான் இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த படத்தை தயாரித்தது வந்து கமல் போக்ரா, லலிதா, பிரதீப், பங்கஜ் போக்ரா. இந்த படத்தோட நடிகர்களாக வந்து விஜய் ஆண்டனி வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அப்புறம் சரத்குமார், சத்யராஜ், அப்புறம் மேகா ஆகாஷ் இவங்க எல்லாருமே நடித்திருக்காங்க. அப்புறம் தனஞ்சியா, முரளி சர்மா, சரண்யா பொன்வண்ணன், பிருத்வி அம்பா, தலைவாசல் விஜய் இவங்களும் இந்த படத்தை வந்து நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு தமிழ் மொழி ஆக்ஷன் திரைப்படம். அதுவும் இந்த திரைப்படத்தில் நடிகர்கள் வந்து நல்ல ஒரு நடிப்பையும் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒளிப்பதிவு வந்து எஸ்டி விஜய் மில்டன் அவர் தான் கொடுத்துருக்காரு இந்த படத்துக்கு. அதுவும் எடிட்டராக வந்து பிரவீன் கேகல். நல்ல ஒரு சூப்பரான ஒரு கதைக்களமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. இதோட மியூசிக் வந்து அச்சு ராஜாமணி, அப்புறம் விஜய் ஆண்டனி ராய், ஹரி டஃபுஷியா, வாகுமசான். நல்ல ஒரு பின்னணி இசைகள் பாடல்களுமே இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. இதோட தயாரிப்பு நிறுவனம் வந்து இன்ஃபினிட்டி ஃபிலிம் வெஞ்சர்ஸ். இந்த படம் ரிலீஸான டேட்டு வந்து 2 ஆகஸ்ட் 2024. இதோட டைம் டூரேஷன் வந்து 133 நிமிடங்கள். அதுவும் இந்தியாவில் தமிழில் வந்து ரிலீஸான ஒரு திரைப்படம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. அதுவும் இந்த திரைப்படம் வந்து நல்ல ஒரு ஆக்ஷன் திரைப்படமாக இந்த திரைப்படம் இருக்குது. அதுவும் இந்த திரைப்படத்துக்கு வந்து சலீம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு இந்த படம் வந்து இல்லை மலை பிடிக்காத மனிதன் அப்படின்னும் அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த திரைப்படம் வந்து தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணி நல்ல ஒரு நேர்மறையான விமர்சனங்களை வந்து பெற்றிருக்கு. இதோட நடிகர்களாக வந்து விஜய் ஆண்டனி அவர் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அவர் வந்து சலீம், அப்புறம் 22-23 ஆண்டனி அப்படின்ட்டு விஜய் ஆண்டனி பண்ணியிருக்காரு. அப்புறம் முதல்வர் அப்படின்ட்டு ஆர் சரத்குமார் நடிச்சிருக்காரு. கேப்டன் பிரபாகர் அப்படின்ட்டு கேப்டன் அப்படின்னு சத்யராஜ் வந்து நடிச்சிருக்காரு. டாலி அப்படின்ட்டு தனஞ்சியா வந்து நடிச்சிருக்காரு. சௌமியா அப்படின்ட்டு மேகா ஆகாஷ் வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் முரளி சர்மா டிஎஸ்பி அப்படின்ட்டு எம்எஸ் சுர்லா அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னு நடிச்சிருக்காரு. சரண்யா பொன்வண்ணன் அவங்க வந்து பர்மாவோட அம்மா ரத்தினம் அப்படின்னு நடிச்சிருக்காங்க. அப்புறம் பிருத்வி அம்பர் அப்படின்ட்டு பரமேஸ்வரன் அப்படின்னு பர்மா வந்து நடிச்சிருக்காரு. சௌமியாவோட அப்பா ராகவன் வேடத்தில் வந்து தலைவாசல் விஜய் வந்து நடிச்சிருக்காரு. அமைச்சர் தவ புண்ணியம் அப்படின்னு ஏஎல் அழகப்பன் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. தாலியோட மாமா அப்படின்ட்டு ரமணா வந்து நடிச்சிருக்காரு. சௌமியாவோட தங்கச்சி அப்படின்ட்டு பிரணாதி அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் ரித்திகா சிங் இவங்க வந்து இந்த படத்தில் ஒரு சிறப்பு தோற்றத்தில் வந்திருக்காங்க. அப்புறம் ரத்னத்தோட கணவர் அப்படின்னு ரகுவரன் அவரோட ஒரு ஃபோட்டோ மட்டும் காட்டுறாங்க. அப்புறம் தியா அப்படின்ட்டு பாவனா அவங்கள வந்து இந்த படத்தில் முதல்வரோட தங்கச்சி அப்படின்னு ஒரு ஃபோட்டோவை மட்டும் காட்டுறாங்க. எப்படி இந்த படத்தில் வந்து நடிகர்கள் வந்து ஒரு சூப்பரான நல்ல ஒரு நடிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படத்தை வந்து கொலைகாரன் அந்த படத்தோட வெற்றிக்கு பிறகு தான் இந்த படத்தை வந்து தயாரிப்பாளர் தனஞ்சியன் வந்து இன்ஃபினிட்டி ஃபிலிம் வெஞ்சர்ஸ் மூலமாக நடிகர் விஜய் ஆண்டனியை வச்சு இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. அதுவும் இந்த திரைப்படம் வந்து ஹன்சிகா மோத்வானி இவங்கள தான் ஃபஸ்ட்டு வந்து கதாநாயகியாக வைக்கணும்ன்ட்டு இருந்திருக்காங்க. அதற்கு பிறகு தான் இந்த படத்தில் வந்து மேகா ஆகாஷ் அவங்க வந்து வந்திருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் வந்து விஜய் மில்டன் அவர் வந்து கன்னட இயக்குனராக அறிமுகமான பைராகி படத்துக்கான வேலைகள்லாம் முடித்த பிறகு இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து
ஆகஸ்ட் 2021 ஸ்டார்ட் பண்ணி மார்ச் 2022 முடிஞ்சிருக்கு. அதுவும் இந்த படத்தை வந்து தமன் அப்புறம் டையு இந்த இடத்துல வந்து ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அப்புறம் இந்த படத்தில் வந்து விஜயகாந்த் அவரும் நடிப்பார் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஆனால் அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறதுனால அவர் வந்து இந்த படத்தில் வந்து நடிக்கலை. அப்புறம் இந்த படத்துக்கு வந்து நக்குல் அவர் வந்து கன்னட நடிகர் பிருத்திவி அம்பாருக்கு வந்து முதல்ல வந்து டப்பிங் வந்து செஞ்சுருக்காரு. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து விஜய் ஆண்டனி அவர் வந்து ராய், ஹரி டஃபுஷியா, வாகு மசான், அச்சு ராஜாமணி இவங்க தான் இந்த படத்தில் வந்து ஒரு இசையமைப்பாளராக இருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து பாடல்கள் வந்து 5 பாடல்கள் இருக்குது. தேர் மலை அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடல் வரிகளை வந்து வந்தனா மசான் அவங்க தான் எழுதியிருக்காங்க. மியூசிக் டைரக்டராக வந்து ராய், பாடகராக வந்து ராய். அதுக்கு பிறகு தேடி போகிறேன் அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து முத்தமிழ் வந்து எழுதியிருக்காரு. ஹரி டஃபுஷியா வந்து இசை அமைச்சிருக்காங்க. ஜோஸ்தனா ராதாகிருஷ்ணன் வந்து பாடியிருக்காரு இந்த பாடலை. அப்புறம் இவன் யாரோ அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து வடிவராசா அவங்க தான் எழுதியிருக்காங்க. விஜய் ஆண்டனி அவர் வந்து அந்த பாடலை வந்து படிச்சிருக்காரு. அப்புறம் இந்த படத்துக்கு மியூசிக் வந்து விஜய் ஆண்டனி. அகம் பிரம்மாஷ்மி அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து அச்சு ராஜாமணி அவங்க தான் எழுதியிருக்காங்க. அச்சு ராஜாமணி வந்து அந்த பாடலை வந்து இசையமைச்சிருக்காங்க. அதற்கு பிறகு இந்த படத்தில் வந்து அச்சு ராஜாமணி தான் பாடலையும் படிச்சிருக்காங்க. தினமும் காணும் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து வந்தனா மசான் அவங்க தான் எழுதியிருக்காங்க. மியூசிக் டைரக்டராக வந்து வாகு மசான், அப்புறம் பாடலை படித்தது வந்து விஜய் ஆண்டனி, அப்புறம் வாகு மசான். அப்புறம் இந்த படத்தில் உள்ள பாடலோட நீளம் வந்து 21 நிமிஷம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு பாடல்கள் வந்து இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. அதுவும் இந்த படத்தில் வந்து நல்ல ஒரு இதாகவே, அதுவும் இந்த திரைப்படத்துக்கு வந்து 5 ஜூலை 2024 அன்னைக்கு தான் இந்த படத்தை வந்து இது பண்ணியிருக்காங்க பாடல்களை. அப்புறம் இந்த படத்தை வந்து தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2 ஆகஸ்ட் 2024 அன்னைக்கு தியேட்டரில். நல்ல ஒரு நேர்மறையான விமர்சனங்கள் வந்து இந்த படத்துக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் இந்த படம் வந்து டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் உரிமை வந்து அமேசான் ப்ரைம் வீடியோ வந்து பெற்றிருக்காங்க. இந்த படத்துக்கான வரவேற்புகள் வந்து 5.5 அப்படிங்கிற நட்சத்திரங்களை வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கொடுத்துருக்காங்க. கொடுத்து இது வந்து டெஸ்டோஸ்ட்ரான் நிறைந்த ஒரு க்ரைட் த்ரில்லர் திரைப்படமாக இருக்குது. அதுவும் இந்த படம் வந்து நல்ல ஒரு த்ரில்லராக சூப்பரான ஒரு திரைப்படமாக பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த திரைப்படம் வந்து கைதட்டல்களுக்கு வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. அதுவும் இந்த திரைப்படத்தை வந்து நல்ல ஒரு மலை பிடிக்காத மனிதன் அப்படின்னு சலீமோட உரிமையோட ஒரு 3வது படமாக வந்து இல்லை. அப்புறம் இந்த திரைப்படம் வந்து ஹிந்துஸ்தான் டைமில் வந்து மலை பிடிக்காத மனிதன் இந்த படத்தை வந்து நல்ல ஒரு ட்ராக்களால் நல்ல ஒரு வேகத்தில் நகருது. அப்புறம் இந்த திரைப்படம் வந்து நல்ல ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்துக்கு வந்து விஜய் ஆண்டனி அவரோட நடிப்பில் வந்து ஒரு திரைப்படமாக இருக்குது. அப்புறம் இந்த படம் வந்து விமர்சன ரீதியாக, அதாவது மலை பிடிக்காத மனிதன் வந்து ஒரு படம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தில் தென்னக நடிகர் விஜய் ஆண்டனி அவர் வந்து ஒரு சிறந்த இந்திய ஒளிப்பதிவாளர்களாக ஒருவராக வந்து இருக்கிறார். அப்புறம் இந்த படத்தில் வந்து சரத்குமார் அவரோட ஆக்ஷன் காட்சிகள் வந்து நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த படம் வந்து நல்ல ஒரு கிளைமேக்ஸ் காட்சி வந்து டையு டாமனில் வந்து எடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த படத்துக்கு வந்து விஜயகாந்த் அவர் இருந்திருந்தால் இந்த படம் இன்னும் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கலாம். அதுவும் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்குது. இந்த படத்தை பற்றியான டீட்டெயில் அண்ட் ஸ்டோரி எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, சலீம் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து
ஒரு இந்திய படையில் வந்து ஆண்டனி அப்படின்ட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி இருக்கிற டைமில் வந்து அவரோட காதலி, அப்புறம் தளபதி அப்படின்னு ஒருத்தரோட தங்கச்சி, அப்புறம் சலீமோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போகிறாங்க. அங்கே அவங்க எல்லாருமே இறந்துடுறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த கமெண்டர் வந்து சலீமை வந்து காப்பாற்றிடுறாரு. காப்பாற்றி அப்புறம் அவர் இறந்த மாதிரியே கிரியேட் பண்ணி இவரை வந்து அந்தமானுக்கு வந்து அனுப்பி வச்சிடுறாங்க. அப்படி யாருக்குமே தெரியாமல் இவரை வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு லைஃப் வாழ்கிறதுக்காக அங்கே அனுப்பிடுறாங்க. அப்படி இவர் வந்து தன்னோட லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட்டை எல்லாத்தையும் நினச்சி அந்த மலையையும் வெறுக்கிறாரு. அதே டைமில் ஒரு பிகில் நாய்க்குட்டி ஒன்றையும் அதற்கு அவரை கூட ஒன்று வச்சுக்கிறாரு. அப்படி அங்கே அவர் மீட் பண்ணுறவங்க கூட நல்ல ஒரு இதாக நல்ல ஒரு லைஃப்பில் வாழ்ந்துட்டுருக்காரு. அப்படி இருக்கிற டைமில் அவங்களுக்கு வர்ற பிரச்சனைகளை வந்து இவர் வந்து தீர்க்கணும் அப்படிங்கிறக்காக ட்ரை பண்ணுறாரு. அப்படி அந்த பிரச்சனைகளை தீர்த்து அவர் வந்து எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறாரா அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஒரு ஸ்டோரி. ரொம்ப ஒரு சூப்பராக நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு கதைக்களத்தோடு தான் இந்த மலை பிடிக்காத மனிதன் வந்து இருக்குது. அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து எஸ்டி விஜய் மில்டன். அதுவும் இந்த படத்தோட கதை எழுதுனது வந்து எஸ்டி விஜய் மில்டன். இந்த படம் வந்து ஜீவா சங்கர் அப்புறம் நிர்மல் குமார் இவங்களோட கதாபாத்திரங்கள் வச்சு தான் இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த படத்தை தயாரித்தது வந்து கமல் போக்ரா, லலிதா, பிரதீப், பங்கஜ் போக்ரா. இந்த படத்தோட நடிகர்களாக வந்து விஜய் ஆண்டனி வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அப்புறம் சரத்குமார், சத்யராஜ், அப்புறம் மேகா ஆகாஷ் இவங்க எல்லாருமே நடித்திருக்காங்க. அப்புறம் தனஞ்சியா, முரளி சர்மா, சரண்யா பொன்வண்ணன், பிருத்வி அம்பா, தலைவாசல் விஜய் இவங்களும் இந்த படத்தை வந்து நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு தமிழ் மொழி ஆக்ஷன் திரைப்படம். அதுவும் இந்த திரைப்படத்தில் நடிகர்கள் வந்து நல்ல ஒரு நடிப்பையும் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒளிப்பதிவு வந்து எஸ்டி விஜய் மில்டன் அவர் தான் கொடுத்துருக்காரு இந்த படத்துக்கு. அதுவும் எடிட்டராக வந்து பிரவீன் கேகல். நல்ல ஒரு சூப்பரான ஒரு கதைக்களமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. இதோட மியூசிக் வந்து அச்சூர் ராஜாமணி, அப்புறம் விஜய் ஆண்டனி ராய், ஹரி டஃபுஷியா, வாகுமசான் நல்ல ஒரு பின்னணி இசைகள் பாடல்களுமே இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. இதோட தயாரிப்பு நிறுவனம் வந்து இன்ஃபினிட்டி ஃபிலிம் வெஞ்சர்ஸ். இந்த படம் ரிலீஸான டேட்டு வந்து 2 ஆகஸ்ட் 2024. இதோட டைம் டூரேஷன் வந்து 133 நிமிடங்கள். அதுவும் இந்தியாவில் தமிழில் வந்து ரிலீஸான ஒரு திரைப்படம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. அதுவும் இந்த திரைப்படம் வந்து நல்ல ஒரு ஆக்ஷன் திரைப்படமாக இந்த திரைப்படம் இருக்குது. அதுவும் இந்த திரைப்படத்துக்கு வந்து சலீம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு இந்த படம் வந்து இல்லை மலை பிடிக்காத மனிதன் அப்படின்னும் அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த திரைப்படம் வந்து தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணி நல்ல ஒரு நேர்மறையான விமர்சனங்களை வந்து பெற்றிருக்கு. இதோட நடிகர்களாக வந்து விஜய் ஆண்டனி அவர் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அவர் வந்து சலீம், அப்புறம் 22-23 ஆண்டனி அப்படின்ட்டு விஜய் ஆண்டனி பண்ணியிருக்காரு. அப்புறம் முதல்வர் அப்படின்ட்டு ஆர் சரத்குமார் நடிச்சிருக்காரு. கேப்டன் பிரபாகர் அப்படின்ட்டு கேப்டன் அப்படின்னு சத்யராஜ் வந்து நடிச்சிருக்காரு. டாலி அப்படின்ட்டு தனஞ்சியா வந்து நடிச்சிருக்காரு. சௌமியா அப்படின்ட்டு மேகா ஆகாஷ் வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் முரளி சர்மா டிஎஸ்பி அப்படின்ட்டு எம்எஸ் சுர்லா அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னு நடிச்சிருக்காரு. சரண்யா பொன்வண்ணன் அவங்க வந்து பர்மாவோட அம்மா ரத்தினம் அப்படின்னு நடிச்சிருக்காங்க. அப்புறம் பிருத்வி அம்பர் அப்படின்ட்டு பரமேஸ்வரன் அப்படின்னு பர்மா வந்து நடிச்சிருக்காரு. சௌமியாவோட அப்பா ராகவன் வேடத்தில் வந்து தலைவாசல் விஜய் வந்து நடிச்சிருக்காரு. அமைச்சர் தவ புண்ணியம் அப்படின்னு ஏஎல் அழகப்பன் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. தாலியோட மாமா அப்படின்ட்டு ரமணா வந்து நடிச்சிருக்காரு. சௌமியாவோட தங்கச்சி அப்படின்னு பிரணாகி அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் ரித்திகா சிங் இவங்க வந்து இந்த படத்தில் ஒரு சிறப்பு தோற்றத்தில் வந்திருக்காங்க. அப்புறம் ரத்னத்தோட கணவர் அப்படின்னு ரகுவரன் அவரோட ஒரு ஃபோட்டோ மட்டும் காட்டுறாங்க. அப்புறம் தியா அப்படின்ட்டு பாவனா அவங்கள வந்து இந்த படத்தில் முதல்வரோட தங்கச்சி அப்படின்னு ஒரு ஃபோட்டோவை மட்டும் காட்டுறாங்க. இப்படி இந்த படத்தில் வந்து நடிகர்கள் வந்து ஒரு சூப்பரான நல்ல ஒரு நடிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படத்தை வந்து கொலைகாரன் அந்த படத்தோட வெற்றிக்கு பிறகு தான் இந்த படத்தை வந்து தயாரிப்பாளர் தனஞ்சியன் வந்து இன்ஃபினிட்டி ஃபிலிம் வெஞ்சர்ஸ் மூலமாக நடிகர் விஜய் ஆண்டனியை வச்சு இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. அதுவும் இந்த திரைப்படம் வந்து ஹன்சிகா மோத்வானி இவங்கள தான் ஃபஸ்ட்டு வந்து கதாநாயகியாக வைக்கணும்னு இருந்திருக்காங்க. அதற்கு பிறகு தான் இந்த படத்தில் வந்து மேகா ஆகாஷ் அவங்க வந்து வந்திருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் வந்து விஜய் மில்டன் அவர் வந்து கன்னட இயக்குனராக அறிமுகமான பைராகி படத்துக்கான வேலைகள்லாம் முடித்த பிறகு இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து
ஆகஸ்ட் 2021 ஸ்டார்ட் பண்ணி மார்ச் 2022 முடிஞ்சிருக்கு. அதுவும் இந்த படத்தை வந்து தமன் அப்புறம் டையூ இந்த இடத்துல வந்து ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அப்புறம் இந்த படத்தில் வந்து விஜயகாந்த் அவரும் நடிப்பார் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஆனால் அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறதுனால அவர் வந்து இந்த படத்தில் வந்து நடிக்கலை. அப்புறம் இந்த படத்துக்கு வந்து நக்குல் அவர் வந்து கன்னட நடிகர் பிருத்திவி அம்பாருக்கு வந்து முதல்ல வந்து டப்பிங் வந்து செஞ்சுருக்காரு. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து விஜய் ஆண்டனி அவர் வந்து ராய் ஹரி டஃபுஷியா வாகு மசான் அச்சு ராஜாமணி இவங்க தான் இந்த படத்தில் வந்து ஒரு இசையமைப்பாளராக இருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து பாடல்கள் வந்து 5 பாடல்கள் இருக்குது. தேர் மலை அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடல் வரிகளை வந்து வந்தனா மசான் அவங்க தான் எழுதியிருக்காங்க. மியூசிக் டைரக்டராக வந்து ராய், பாடகராக வந்து ராய். அதுக்கு பிறகு தேடி போகிறேன் அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து முத்தமிழ் வந்து எழுதியிருக்காரு. ஹரி டஃபுஷியா வந்து இசை அமைச்சிருக்காங்க. ஜோஸ்தனா ராதாகிருஷ்ணன் வந்து பாடியிருக்காரு இந்த பாடலை. அப்புறம் இவன் யாரோ அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடலை வந்து வடிவராசா அவங்க தான் எழுதியிருக்காங்க. விஜய் ஆண்டனி அவர் வந்து அந்த பாடலை வந்து படிச்சிருக்காரு. அப்புறம் இந்த படத்துக்கு மியூசிக் வந்து விஜய் ஆண்டனி. அகம் பிரம்மாஷ்மி அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடல் வந்து அச்சு ராஜாமணி அவங்க தான் எழுதியிருக்காங்க. அச்சு ராஜாமணி வந்து அந்த பாடலை வந்து இசையமைச்சிருக்காங்க. அதற்கு பிறகு இந்த படத்தில் வந்து அச்சு ராஜாமணி தான் பாடலையும் படிச்சிருக்காங்க. தினமும் காணும் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடலை வந்து வந்தனா மசான் அவங்க தான் எழுதியிருக்காங்க. மியூசிக் டைரக்டராக வந்து வாகு மசான். அப்புறம் பாடலை படித்தது வந்து விஜய் ஆண்டனி அப்புறம் வாகு மசான். அப்புறம் இந்த படத்தில் உள்ள பாடலோட நீளம் வந்து 21 நிமிஷம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு பாடல்கள் வந்து இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. அதுவும் இந்த படத்தில் வந்து நல்ல ஒரு இதாகவே, அதுவும் இந்த திரைப்படத்துக்கு வந்து 5 ஜூலை 2024 அன்னைக்கு தான் இந்த படத்தை வந்து இது பண்ணியிருக்காங்க பாடல்களை. அப்புறம் இந்த படத்தை வந்து தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2 ஆகஸ்ட் 2024 அன்னைக்கு தியேட்டரில். நல்ல ஒரு நேர்மறையான விமர்சனங்கள் வந்து இந்த படத்துக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் இந்த படம் வந்து டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் உரிமை வந்து அமேசான் ப்ரைம் வீடியோ வந்து பெற்றிருக்காங்க. இந்த படத்துக்கான வரவேற்புகள் வந்து 5.5 அப்படிங்கிற நட்சத்திரங்களை வந்து டி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கொடுத்துருக்காங்க. கொடுத்து இது வந்து டெஸ்டோஸ்டெரான் நிறைந்த ஒரு க்ரைட் த்ரில்லர் திரைப்படமாக இருக்குது. அதுவும் இந்த படம் வந்து நல்ல ஒரு த்ரில்லராக சூப்பரான ஒரு திரைப்படமாக பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த திரைப்படம் வந்து கைதட்டல்களுக்கு வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. அதுவும் இந்த திரைப்படத்தை வந்து நல்ல ஒரு மலை பிடிக்காத மனிதன் அப்படின்னு சலீமோட உரிமையோட ஒரு 3வது படமாக வந்து இல்லை. அப்புறம் இந்த திரைப்படம் வந்து ஹிந்துஸ்தான் டைமில் வந்து மலை பிடிக்காத மனிதன் இந்த படத்தை வந்து நல்ல ஒரு ட்ராக்களால் நல்ல ஒரு வேகத்தில் நகருது. அப்புறம் இந்த திரைப்படம் வந்து நல்ல ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்துக்கு வந்து விஜய் ஆண்டனி அவரோட நடிப்பில் வந்த ஒரு திரைப்படமாக இருக்குது. அப்புறம் இந்த படம் வந்து விமர்சன ரீதியாக, அதாவது மலை பிடிக்காத மனிதன் வந்து ஒரு படம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தில் தென்னக நடிகர் விஜய் ஆண்டனி அவர் வந்து ஒரு சிறந்த இந்திய ஒளிப்பதிவாளர்களாக ஒருவராக வந்து இருக்கிறார். அப்புறம் இந்த படத்தில் வந்து சரத்குமார் அவரோட ஆக்ஷன் காட்சிகள் வந்து நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த படம் வந்து நல்ல ஒரு கிளைமேக்ஸ் காட்சி வந்து டையூ டாமண்டில் வந்து எடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த படத்துக்கு வந்து விஜயகாந்த் அவர் இருந்திருந்தால் இந்த படம் இன்னும் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கலாம். அதுவும் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாக தான் இருக்குது. இந்த படத்தை பற்றியான டீட்டெயில் அண்ட் ஸ்டோரி எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. தேங்க்யூ காய்ஸ். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, சலீம் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து
ஒரு இந்திய படையில் வந்து ஆண்டனி அப்படின்ட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி இருக்கிற டைமில் வந்து அவரோட காதலி, அப்புறம் தளபதி அப்படின்னு ஒருத்தரோட தங்கச்சி, அப்புறம் சலீமோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போகிறாங்க. அங்கே அவங்க எல்லாருமே இறந்துடுறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த கமெண்டர் வந்து சலீமை வந்து காப்பாற்றிடுறாரு. காப்பாற்றி அப்புறம் அவர் இறந்த மாதிரியே கிரியேட் பண்ணி இவரை வந்து அந்தமானுக்கு வந்து அனுப்பி வச்சிடுறாங்க. அப்படியே யாருக்குமே தெரியாமல் இவரை வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு லைஃப் வாழ்கிறதுக்காக அங்கே அனுப்பிடுறாங்க. அப்படி இவர் வந்து தன்னோட லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட் எல்லாத்தையும் நினச்சி அந்த மலையையும் வெறுக்கிறாரு. அதே டைமில் ஒரு பிகில் நாய்க்குட்டி ஒன்றையும் அதற்கு அவர் கூட ஒன்று வச்சுக்கிறாரு. அப்படி அங்கே அவர் மீட் பண்ணுறவங்க கூட நல்ல ஒரு நல்ல ஒரு லைஃப்பில் வாழ்ந்துட்டுருக்காரு. அப்படி இருக்கிற டைமில் அவங்களுக்கு வர்ற பிரச்சனைகளை வந்து இவர் வந்து தீர்க்கணும் அப்படிங்கிறக்காக ட்ரை பண்ணுறாரு. அப்படி அந்த பிரச்சனைகளை தீர்த்து அவர் வந்து எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறாரா அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஒரு ஸ்டோரி. ரொம்ப ஒரு சூப்பராக நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு கதைக்களத்தோடு தான் இந்த மலை பிடிக்காத மனிதன் வந்து இருக்குது. அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து எஸ்டி விஜய் மில்டன். அதுவும் இந்த படத்தோட கதை எழுதுனது வந்து எஸ்டி விஜய் மில்டன். இந்த படம் வந்து ஜீவா சங்கர் அப்புறம் நிர்மல் குமார் இவங்களோட கதாபாத்திரங்கள் வச்சு தான் இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த படத்தை தயாரித்தது வந்து கமல் போக்ரா, லலிதா, பிரதீப், பங்கஜ் போக்ரா. இந்த படத்தோட நடிகர்களாக வந்து விஜய் ஆண்டனி வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அப்புறம் சரத்குமார், சத்யராஜ், அப்புறம் மேகா ஆகாஷ் இவங்க எல்லாருமே நடித்திருக்காங்க. அப்புறம் தனஞ்சியா, முரளி சர்மா, சரண்யா பொன்வண்ணன், பிருத்வி அம்பா, தலைவாசல் விஜய் இவங்களும் இந்த படத்தை வந்து நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு தமிழ் மொழி ஆக்ஷன் திரைப்படம். அதுவும் இந்த திரைப்படத்தில் நடிகர்கள் வந்து நல்ல ஒரு நடிப்பையும் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒளிப்பதிவு வந்து எஸ்டி விஜய் மில்டன் அவர் தான் கொடுத்துருக்காரு இந்த படத்துக்கு. அதுவும் எடிட்டராக வந்து பிரவீன் கேகல். நல்ல ஒரு சூப்பரான ஒரு கதைக்களமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. இதோட மியூசிக் வந்து அச்சு ராஜாமணி, அப்புறம் விஜய் ஆண்டனி ராய், ஹரி டஃபுஷியா, வாகுமசான். நல்ல ஒரு பின்னணி இசைகள் பாடல்களுமே இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. இதோட தயாரிப்பு நிறுவனம் வந்து இன்ஃபினிட்டி ஃபிலிம் வெஞ்சர்ஸ். இந்த படம் ரிலீஸான டேட்டு வந்து 2 ஆகஸ்ட் 2024. இதோட டைம் டூரேஷன் வந்து 133 நிமிடங்கள். அதுவும் இந்தியாவில் தமிழில் வந்து ரிலீஸான ஒரு திரைப்படம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. அதுவும் இந்த திரைப்படம் வந்து நல்ல ஒரு ஆக்ஷன் திரைப்படமாக இந்த திரைப்படம் இருக்குது. அதுவும் இந்த திரைப்படத்துக்கு வந்து சலீம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு இந்த படம் வந்து இல்லை மலை பிடிக்காத மனிதன் அப்படின்னும் அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த திரைப்படம் வந்து தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணி நல்ல ஒரு நேர்மறையான விமர்சனங்களை வந்து பெற்றிருக்கு. இதோட நடிகர்களாக வந்து விஜய் ஆண்டனி அவர் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அவர் வந்து சலீம், அப்புறம் 22-23 ஆண்டனி அப்படின்ட்டு விஜய் ஆண்டனி பண்ணியிருக்காரு. அப்புறம் முதல்வர் அப்படின்ட்டு ஆர் சரத்குமார் நடிச்சிருக்காரு. கேப்டன் பிரபாகர் அப்படின்ட்டு கேப்டன் அப்படின்ட்டு சத்யராஜ் வந்து நடிச்சிருக்காரு. டாலி அப்படின்ட்டு தனஞ்சியா வந்து நடிச்சிருக்காரு. சௌமியா அப்படின்ட்டு மேகா ஆகாஷ் வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் முரளி சர்மா டிஎஸ்பி அப்படின்ட்டு எம்எஸ் சுர்லா அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னு நடிச்சிருக்காரு. சரண்யா பொன்வண்ணன் அவங்க வந்து பர்மாவோட அம்மா ரத்தினம் அப்படின்னு நடிச்சிருக்காங்க. அப்புறம் பிருத்வி அம்பர் அப்படின்ட்டு பரமேஸ்வரன் அப்படின்னு பர்மா வந்து நடிச்சிருக்காரு. சௌமியாவோட அப்பா ராகவன் வேடத்தில் வந்து தலைவாசல் விஜய் வந்து நடிச்சிருக்காரு. அமைச்சர் தவ புண்ணியம் அப்படின்னு ஏஎல் அழகப்பன் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. தாலியோட மாமா அப்படின்ட்டு ரமணா வந்து நடிச்சிருக்காரு. சௌமியாவோட தங்கச்சி அப்படின்ட்டு பிரணாதி அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் ரித்திகா சிங் இவங்க வந்து இந்த படத்தில் ஒரு சிறப்பு தோற்றத்தில் வந்திருக்காங்க. அப்புறம் ரத்னத்தோட கணவர் அப்படின்னு ரகுவரன் அவரோட ஒரு ஃபோட்டோ மட்டும் காட்டுறாங்க. அப்புறம் தியா அப்படின்ட்டு பாவனா அவங்கள வந்து இந்த படத்தில் முதல்வரோட தங்கச்சி அப்படின்னு ஒரு ஃபோட்டோவை மட்டும் காட்டுறாங்க. எப்படி இந்த படத்தில் வந்து நடிகர்கள் வந்து ஒரு சூப்பரான நல்ல ஒரு நடிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படத்தை வந்து கொலைகாரன் அந்த படத்தோட வெற்றிக்கு பிறகு தான் இந்த படத்தை வந்து தயாரிப்பாளர் தனஞ்சியன் வந்து இன்ஃபினிட்டி ஃபிலிம் வெஞ்சர்ஸ் மூலமாக நடிகர் விஜய் ஆண்டனியை வச்சு இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. அதுவும் இந்த திரைப்படம் வந்து ஹன்சிகா மோத்வானி இவங்கள தான் ஃபஸ்ட்டு வந்து கதாநாயகியாக வைக்கணும்ன்ட்டு இருந்திருக்காங்க. அதற்கு பிறகு தான் இந்த படத்தில் வந்து மேகா ஆகாஷ் அவங்க வந்து வந்திருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் வந்து விஜய் மில்டன் அவர் வந்து கன்னட இயக்குனராக அறிமுகமான பைராகி படத்துக்கான வேலைகள்லாம் முடித்த பிறகு இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து
ஆகஸ்ட் 2021 ஸ்டார்ட் பண்ணி மார்ச் 2022 முடிஞ்சிருக்கு. அதுவும் இந்த படத்தை வந்து தமன் அப்புறம் டையு இந்த இடத்துல வந்து ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அப்புறம் இந்த படத்தில் வந்து விஜயகாந்த் அவரும் நடிப்பார் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஆனால் அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறதுனால அவர் வந்து இந்த படத்தில் வந்து நடிக்கலை. அப்புறம் இந்த படத்துக்கு வந்து நக்குல் அவர் வந்து கன்னட நடிகர் பிருத்திவி அம்பாருக்கு வந்து முதல்ல வந்து டப்பிங் வந்து செஞ்சுருக்காரு. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து விஜய் ஆண்டனி அவர் வந்து ராய், ஹரி டஃபுஷியா, வாகு மசான், அச்சு ராஜாமணி இவங்க தான் இந்த படத்தில் வந்து ஒரு இசையமைப்பாளராக இருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து பாடல்கள் வந்து 5 பாடல்கள் இருக்குது. தேர் மலை அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடல் வரிகளை வந்து வந்தனா மசான் அவங்க தான் எழுதியிருக்காங்க. மியூசிக் டைரக்டராக வந்து ராய், பாடகராக வந்து ராய். அதுக்கு பிறகு தேடி போகிறேன் அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து முத்தமிழ் வந்து எழுதியிருக்காரு. ஹரி டஃபுஷியா வந்து இசை அமைச்சிருக்காங்க. ஜோஸ்தனா ராதாகிருஷ்ணன் வந்து பாடியிருக்காரு இந்த பாடலை. அப்புறம் இவன் யாரோ அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து வடிவராசா அவங்க தான் எழுதியிருக்காங்க. விஜய் ஆண்டனி அவர் வந்து அந்த பாடலை வந்து படிச்சிருக்காரு. அப்புறம் இந்த படத்துக்கு மியூசிக் வந்து விஜய் ஆண்டனி. அகம் பிரம்மாஷ்மி அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து அச்சு ராஜாமணி அவங்க தான் எழுதியிருக்காங்க. அச்சு ராஜாமணி வந்து அந்த பாடலை வந்து இசையமைச்சிருக்காங்க. அதற்கு பிறகு இந்த படத்தில் வந்து அச்சு ராஜாமணி தான் பாடலையும் படிச்சிருக்காங்க. தினமும் காணும் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து வந்தனா மசான் அவங்க தான் எழுதியிருக்காங்க. மியூசிக் டைரக்டராக வந்து வாகு மசான், அப்புறம் பாடலை படித்தது வந்து விஜய் ஆண்டனி, அப்புறம் வாகு மசான். அப்புறம் இந்த படத்தில் உள்ள பாடலோட நீளம் வந்து 21 நிமிஷம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு பாடல்கள் வந்து இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. அதுவும் இந்த படத்தில் வந்து நல்ல ஒரு இதாகவே, அதுவும் இந்த திரைப்படத்துக்கு வந்து 5 ஜூலை 2024 அன்னைக்கு தான் இந்த படத்தை வந்து இது பண்ணியிருக்காங்க பாடல்களை. அப்புறம் இந்த படத்தை வந்து தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2 ஆகஸ்ட் 2024 அன்னைக்கு தியேட்டரில். நல்ல ஒரு நேர்மறையான விமர்சனங்கள் வந்து இந்த படத்துக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் இந்த படம் வந்து டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் உரிமை வந்து அமேசான் ப்ரைம் வீடியோ வந்து பெற்றிருக்காங்க. இந்த படத்துக்கான வரவேற்புகள் வந்து 5.5 அப்படிங்கிற நட்சத்திரங்களை வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கொடுத்துருக்காங்க. கொடுத்து இது வந்து டெஸ்டோஸ்ட்ரான் நிறைந்த ஒரு க்ரைட் த்ரில்லர் திரைப்படமாக இருக்குது. அதுவும் இந்த படம் வந்து நல்ல ஒரு த்ரில்லராக சூப்பரான ஒரு திரைப்படமாக பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த திரைப்படம் வந்து கைதட்டல்களுக்கு வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. அதுவும் இந்த திரைப்படத்தை வந்து நல்ல ஒரு மலை பிடிக்காத மனிதன் அப்படின்னு சலீமோட உரிமையோட ஒரு 3வது படமாக வந்து இல்லை. அப்புறம் இந்த திரைப்படம் வந்து ஹிந்துஸ்தான் டைமில் வந்து மலை பிடிக்காத மனிதன் இந்த படத்தை வந்து நல்ல ஒரு ட்ராக்களால் நல்ல ஒரு வேகத்தில் நகருது. அப்புறம் இந்த திரைப்படம் வந்து நல்ல ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்துக்கு வந்து விஜய் ஆண்டனி அவரோட நடிப்பில் வந்து ஒரு திரைப்படமாக இருக்குது. அப்புறம் இந்த படம் வந்து விமர்சன ரீதியாக, அதாவது மலை பிடிக்காத மனிதன் வந்து ஒரு படம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தில் தென்னக நடிகர் விஜய் ஆண்டனி அவர் வந்து ஒரு சிறந்த இந்திய ஒளிப்பதிவாளர்களாக ஒருவராக வந்து இருக்கிறார். அப்புறம் இந்த படத்தில் வந்து சரத்குமார் அவரோட ஆக்ஷன் காட்சிகள் வந்து நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த படம் வந்து நல்ல ஒரு கிளைமேக்ஸ் காட்சி வந்து டையு டாமனில் வந்து எடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த படத்துக்கு வந்து விஜயகாந்த் அவர் இருந்திருந்தால் இந்த படம் இன்னும் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கலாம். அதுவும் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்குது. இந்த படத்தை பற்றியான டீட்டெயில் அண்ட் ஸ்டோரி எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, சலீம் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து
ஒரு இந்திய படையில் வந்து ஆண்டனி அப்படின்ட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி இருக்கிற டைமில் வந்து அவரோட காதலி, அப்புறம் தளபதி அப்படின்னு ஒருத்தரோட தங்கச்சி, அப்புறம் சலீமோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போகிறாங்க. அங்கே அவங்க எல்லாருமே இறந்துடுறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த கமெண்டர் வந்து சலீமை வந்து காப்பாற்றிடுறாரு. காப்பாற்றி அப்புறம் அவர் இறந்த மாதிரியே கிரியேட் பண்ணி இவரை வந்து அந்தமானுக்கு வந்து அனுப்பி வச்சிடுறாங்க. அப்படி யாருக்குமே தெரியாமல் இவரை வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு லைஃப் வாழ்கிறதுக்காக அங்கே அனுப்பிடுறாங்க. அப்படி இவர் வந்து தன்னோட லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட்டை எல்லாத்தையும் நினச்சி அந்த மலையையும் வெறுக்கிறாரு. அதே டைமில் ஒரு பிகில் நாய்க்குட்டி ஒன்றையும் அதற்கு அவரை கூட ஒன்று வச்சுக்கிறாரு. அப்படி அங்கே அவர் மீட் பண்ணுறவங்க கூட நல்ல ஒரு இதாக நல்ல ஒரு லைஃப்பில் வாழ்ந்துட்டுருக்காரு. அப்படி இருக்கிற டைமில் அவங்களுக்கு வர்ற பிரச்சனைகளை வந்து இவர் வந்து தீர்க்கணும் அப்படிங்கிறக்காக ட்ரை பண்ணுறாரு. அப்படி அந்த பிரச்சனைகளை தீர்த்து அவர் வந்து எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறாரா அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஒரு ஸ்டோரி. ரொம்ப ஒரு சூப்பராக நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு கதைக்களத்தோடு தான் இந்த மலை பிடிக்காத மனிதன் வந்து இருக்குது. அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து எஸ்டி விஜய் மில்டன். அதுவும் இந்த படத்தோட கதை எழுதுனது வந்து எஸ்டி விஜய் மில்டன். இந்த படம் வந்து ஜீவா சங்கர் அப்புறம் நிர்மல் குமார் இவங்களோட கதாபாத்திரங்கள் வச்சு தான் இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த படத்தை தயாரித்தது வந்து கமல் போக்ரா, லலிதா, பிரதீப், பங்கஜ் போக்ரா. இந்த படத்தோட நடிகர்களாக வந்து விஜய் ஆண்டனி வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அப்புறம் சரத்குமார், சத்யராஜ், அப்புறம் மேகா ஆகாஷ் இவங்க எல்லாருமே நடித்திருக்காங்க. அப்புறம் தனஞ்சியா, முரளி சர்மா, சரண்யா பொன்வண்ணன், பிருத்வி அம்பா, தலைவாசல் விஜய் இவங்களும் இந்த படத்தை வந்து நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு தமிழ் மொழி ஆக்ஷன் திரைப்படம். அதுவும் இந்த திரைப்படத்தில் நடிகர்கள் வந்து நல்ல ஒரு நடிப்பையும் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒளிப்பதிவு வந்து எஸ்டி விஜய் மில்டன் அவர் தான் கொடுத்துருக்காரு இந்த படத்துக்கு. அதுவும் எடிட்டராக வந்து பிரவீன் கேகல். நல்ல ஒரு சூப்பரான ஒரு கதைக்களமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. இதோட மியூசிக் வந்து அச்சு ராஜாமணி, அப்புறம் விஜய் ஆண்டனி ராய், ஹரி டஃபுஷியா, வாகுமசான் நல்ல ஒரு பின்னணி இசைகள் பாடல்களுமே இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. இதோட தயாரிப்பு நிறுவனம் வந்து இன்ஃபினிட்டி ஃபிலிம் வெஞ்சர்ஸ். இந்த படம் ரிலீஸான டேட்டு வந்து 2 ஆகஸ்ட் 2024. இதோட டைம் டூரேஷன் வந்து 133 நிமிடங்கள். அதுவும் இந்தியாவில் தமிழில் வந்து ரிலீஸான ஒரு திரைப்படம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. அதுவும் இந்த திரைப்படம் வந்து நல்ல ஒரு ஆக்ஷன் திரைப்படமாக இந்த திரைப்படம் இருக்குது. அதுவும் இந்த திரைப்படத்துக்கு வந்து சலீம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு இந்த படம் வந்து இல்லை மலை பிடிக்காத மனிதன் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த திரைப்படம் வந்து தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணி நல்ல ஒரு நேர்மறையான விமர்சனங்களை வந்து பெற்றிருக்கு. இதோட நடிகர்களாக வந்து விஜய் ஆண்டனி அவர் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அவர் வந்து சலீம், அப்புறம் 22-23 ஆண்டனி அப்படின்ட்டு விஜய் ஆண்டனி பண்ணியிருக்காரு. அப்புறம் முதல்வர் அப்படின்ட்டு ஆர் சரத்குமார் நடிச்சிருக்காரு. கேப்டன் பிரபாகர் அப்படின்ட்டு கேப்டன் அப்படின்னு சத்யராஜ் வந்து நடிச்சிருக்காரு. டாலி அப்படின்ட்டு தனஞ்சியா வந்து நடிச்சிருக்காரு. சௌமியா அப்படின்ட்டு மேகா ஆகாஷ் வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் முரளி சர்மா டிஎஸ்பி அப்படின்ட்டு எம்எஸ் சுர்லா அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னு நடிச்சிருக்காரு. சரண்யா பொன்வண்ணன் அவங்க வந்து பர்மாவோட அம்மா ரத்தினம் அப்படின்னு நடிச்சிருக்காங்க. அப்புறம் பிருத்வி அம்பர் அப்படின்ட்டு பரமேஸ்வரன் அப்படின்ட்டு பர்மா வந்து நடிச்சிருக்காரு. சௌமியாவோட அப்பா ராகவன் வேடத்தில் வந்து தலைவாசல் விஜய் வந்து நடிச்சிருக்காரு. அமைச்சர் தவ புண்ணியம் அப்படின்னு ஏஎல் அழகப்பன் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. தாலியோட மாமா அப்படின்ட்டு ரமணா வந்து நடிச்சிருக்காரு. சௌமியாவோட தங்கச்சி அப்படின்ட்டு பிரணாகி அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் ரித்திகா சிங் இவங்க வந்து இந்த படத்தில் ஒரு சிறப்பு தோற்றத்தில் வந்திருக்காங்க. அப்புறம் ரத்னத்தோட கணவர் அப்படின்னு ரகுவரன் அவரோட ஒரு ஃபோட்டோ மட்டும் காட்டுறாங்க. அப்புறம் தியா அப்படின்ட்டு பாவனா அவங்கள வந்து இந்த படத்தில் முதல்வரோட தங்கச்சி அப்படின்னு ஒரு ஃபோட்டோவை மட்டும் காட்டுறாங்க. இப்படி இந்த படத்தில் வந்து நடிகர்கள் வந்து ஒரு சூப்பரான நல்ல ஒரு நடிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படத்தை வந்து கொலைகாரன் அந்த படத்தோட வெற்றிக்கு பிறகு தான் இந்த படத்தை வந்து தயாரிப்பாளர் தனஞ்சியன் வந்து இன்ஃபினிட்டி ஃபிலிம் வெஞ்சர்ஸ் மூலமாக நடிகர் விஜய் ஆண்டனியை வச்சு இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. அதுவும் இந்த திரைப்படம் வந்து ஹன்சிகா மோத்வானி இவங்கள தான் ஃபஸ்ட்டு வந்து கதாநாயகியாக வைக்கணும்னு இருந்திருக்காங்க. அதற்கு பிறகு தான் இந்த படத்தில் வந்து மேகா ஆகாஷ் அவங்க வந்து வந்திருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் வந்து விஜய் மில்டன் அவர் வந்து கன்னட இயக்குனராக அறிமுகமான பைராகி படத்துக்கான வேலைகள்லாம் முடித்த பிறகு இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து
ஆகஸ்ட் 2021 ஸ்டார்ட் பண்ணி மார்ச் 2022 முடிஞ்சிருக்கு. அதுவும் இந்த படத்தை வந்து தமன் அப்புறம் டையூ இந்த இடத்துல வந்து ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அப்புறம் இந்த படத்தில் வந்து விஜயகாந்த் அவரும் நடிப்பார் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஆனால் அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறதுனால அவர் வந்து இந்த படத்தில் வந்து நடிக்கலை. அப்புறம் இந்த படத்துக்கு வந்து நக்குல் அவர் வந்து கன்னட நடிகர் பிருத்திவி அம்பாருக்கு வந்து முதல்ல வந்து டப்பிங் வந்து செஞ்சுருக்காரு. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து விஜய் ஆண்டனி அவர் வந்து ராய் ஹரி டஃபுஷியா வாகு மசான் அச்சு ராஜாமணி இவங்க தான் இந்த படத்தில் வந்து ஒரு இசையமைப்பாளராக இருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து பாடல்கள் வந்து 5 பாடல்கள் இருக்குது. தேர் மலை அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடல் வரிகளை வந்து வந்தனா மசான் அவங்க தான் எழுதியிருக்காங்க. மியூசிக் டைரக்டராக வந்து ராய், பாடகராக வந்து ராய். அதுக்கு பிறகு தேடி போகிறேன் அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து முத்தமிழ் வந்து எழுதியிருக்காரு. ஹரி டஃபுஷியா வந்து இசை அமைச்சிருக்காங்க. ஜோஸ்தனா ராதாகிருஷ்ணன் வந்து பாடியிருக்காரு இந்த பாடலை. அப்புறம் இவன் யாரோ அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடலை வந்து வடிவராசா அவங்க தான் எழுதியிருக்காங்க. விஜய் ஆண்டனி அவர் வந்து அந்த பாடலை வந்து படிச்சிருக்காரு. அப்புறம் இந்த படத்துக்கு மியூசிக் வந்து விஜய் ஆண்டனி. அகம் பிரம்மாஷ்மி அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடல் வந்து அச்சு ராஜாமணி அவங்க தான் எழுதியிருக்காங்க. அச்சு ராஜாமணி வந்து அந்த பாடலை வந்து இசையமைச்சிருக்காங்க. அதற்கு பிறகு இந்த படத்தில் வந்து அச்சு ராஜாமணி தான் பாடலையும் படிச்சிருக்காங்க. தினமும் காணும் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடலை வந்து வந்தனா மசான் அவங்க தான் எழுதியிருக்காங்க. மியூசிக் டைரக்டராக வந்து வாகு மசான். அப்புறம் பாடலை படித்தது வந்து விஜய் ஆண்டனி அப்புறம் வாகு மசான். அப்புறம் இந்த படத்தில் உள்ள பாடலோட நீளம் வந்து 21 நிமிஷம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு பாடல்கள் வந்து இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. அதுவும் இந்த படத்தில் வந்து நல்ல ஒரு இதாகவே, அதுவும் இந்த திரைப்படத்துக்கு வந்து 5 ஜூலை 2024 அன்னைக்கு தான் இந்த படத்தை வந்து இது பண்ணியிருக்காங்க பாடல்களை. அப்புறம் இந்த படத்தை வந்து தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2 ஆகஸ்ட் 2024 அன்னைக்கு தியேட்டரில். நல்ல ஒரு நேர்மறையான விமர்சனங்கள் வந்து இந்த படத்துக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் இந்த படம் வந்து டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் உரிமை வந்து அமேசான் ப்ரைம் வீடியோ வந்து பெற்றிருக்காங்க. இந்த படத்துக்கான வரவேற்புகள் வந்து 5.5 அப்படிங்கிற நட்சத்திரங்களை வந்து டி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கொடுத்துருக்காங்க. கொடுத்து இது வந்து டெஸ்டோஸ்டெரான் நிறைந்த ஒரு க்ரைட் த்ரில்லர் திரைப்படமாக இருக்குது. அதுவும் இந்த படம் வந்து நல்ல ஒரு த்ரில்லராக சூப்பரான ஒரு திரைப்படமாக பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த திரைப்படம் வந்து கைதட்டல்களுக்கு வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. அதுவும் இந்த திரைப்படத்தை வந்து நல்ல ஒரு மலை பிடிக்காத மனிதன் அப்படின்னு சலீமோட உரிமையோட ஒரு 3வது படமாக வந்து இல்லை. அப்புறம் இந்த திரைப்படம் வந்து ஹிந்துஸ்தான் டைமில் வந்து மலை பிடிக்காத மனிதன் இந்த படத்தை வந்து நல்ல ஒரு ட்ராக்களால் நல்ல ஒரு வேகத்தில் நகருது. அப்புறம் இந்த திரைப்படம் வந்து நல்ல ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்துக்கு வந்து விஜய் ஆண்டனி அவரோட நடிப்பில் வந்த ஒரு திரைப்படமாக இருக்குது. அப்புறம் இந்த படம் வந்து விமர்சன ரீதியாக, அதாவது மலை பிடிக்காத மன்னித்தன் வந்து ஒரு படம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தில் தென்னக நடிகர் விஜய் ஆண்டனி அவர் வந்து ஒரு சிறந்த இந்திய ஒளிப்பதிவாளர்களாக ஒருவராக வந்து இருக்கிறார். அப்புறம் இந்த படத்தில் வந்து சரத்குமார் அவரோட ஆக்ஷன் காட்சிகள் வந்து நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த படம் வந்து நல்ல ஒரு கிளைமேக்ஸ் காட்சி வந்து டையூ டாமண்டில் வந்து எடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த படத்துக்கு வந்து விஜயகாந்த் அவர் இருந்திருந்தால் இந்த படம் இன்னும் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கலாம். அதுவும் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாக தான் இருக்குது. இந்த படத்தை பற்றியான டீட்டெயில் அண்ட் ஸ்டோரி எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. தேங்க்யூ காய்ஸ். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, சலீம் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து
ஒரு இந்திய படையில் வந்து ஆண்டனி அப்படின்ட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி இருக்கிற டைமில் வந்து அவரோட காதலி, அப்புறம் தளபதி அப்படின்னு ஒருத்தரோட தங்கச்சி, அப்புறம் சலீமோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போகிறாங்க. அங்கே அவங்க எல்லாருமே இறந்துடுறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த கமெண்டர் வந்து சலீமை வந்து காப்பாற்றிடுறாரு. காப்பாற்றி அப்புறம் அவர் இறந்த மாதிரியே கிரியேட் பண்ணி இவரை வந்து அந்தமானுக்கு வந்து அனுப்பி வச்சிடுறாங்க. அப்படி யாருக்குமே தெரியாமல் இவரை வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு லைஃப் வாழ்கிறதுக்காக அங்கே அனுப்பிடுறாங்க. அப்படி இவர் வந்து தன்னோட லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட்டை எல்லாத்தையும் நினச்சி அந்த மலையையும் வெறுக்கிறாரு. அதே டைமில் ஒரு பிகில் நாய்க்குட்டி ஒன்றையும் அதற்கு அவர் கூட ஒன்று வச்சுக்கிறாரு. அப்படி அங்கே அவர் மீட் பண்ணுறவங்க கூட நல்ல ஒரு இதாக நல்ல ஒரு லைஃப்பில் வாழ்ந்துட்டுருக்காரு. அப்படி இருக்கிற டைமில் அவங்களுக்கு வர்ற பிரச்சனைகளை வந்து இவர் வந்து தீர்க்கணும் அப்படிங்கிறக்காக ட்ரை பண்ணுறாரு. அப்படி அந்த பிரச்சனைகளை தீர்த்து அவர் வந்து எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறாரா அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஒரு ஸ்டோரி. ரொம்ப ஒரு சூப்பராக நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு கதைக்களத்தோடு தான் இந்த மலை பிடிக்காத மனிதன் வந்து இருக்குது. அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து எஸ்டி விஜய் மில்டன். அதுவும் இந்த படத்தோட கதை எழுதுனது வந்து எஸ்டி விஜய் மில்டன். இந்த படம் வந்து ஜீவா சங்கர் அப்புறம் நிர்மல் குமார் இவங்களோட கதாபாத்திரங்கள் வச்சு தான் இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த படத்தை தயாரித்தது வந்து கமல் போக்ரா, லலிதா பிரதி, பங்கஜ் போக்ரா. இந்த படத்தோட நடிகர்களாக வந்து விஜய் ஆண்டனி வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அப்புறம் சரத்குமார், சத்யராஜ், அப்புறம் மேகா ஆகாஷ் இவங்க எல்லாருமே நடித்திருக்காங்க. அப்புறம் தனஞ்சியா, முரளி சர்மா, சரண்யா பொன்வண்ணன், பிருத்வி அம்பா, தலைவாசல் விஜய் இவங்களும் இந்த படத்தை வந்து நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு தமிழ் மொழி ஆக்ஷன் திரைப்படம். அதுவும் இந்த திரைப்படத்தில் நடிகர்கள் வந்து நல்ல ஒரு நடிப்பையும் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒளிப்பதிவு வந்து எஸ்டி விஜய் மில்டன் அவர் தான் கொடுத்துருக்காரு இந்த படத்துக்கு. அதுவும் எடிட்டராக வந்து பிரவீன் கேகல். நல்ல ஒரு சூப்பரான ஒரு கதைக்களமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. இதோட மியூசிக் வந்து அச்சு ராஜாமணி, அப்புறம் விஜய் ஆண்டனி ராய், ஹரி டஃபுஷியா, வாகுமசான். நல்ல ஒரு பின்னணி இசைகள் பாடல்களுமே இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. இதோட தயாரிப்பு நிறுவனம் வந்து இன்ஃபினிட்டி ஃபிலிம் வெஞ்சர்ஸ். இந்த படம் ரிலீஸ் ஆன டேட்டு வந்து 2 ஆகஸ்ட் 2024. இதோட டைம் டூரேஷன் வந்து 133 நிமிடங்கள். அதுவும் இந்தியாவில் தமிழில் வந்து ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. அதுவும் இந்த திரைப்படம் வந்து நல்ல ஒரு ஆக்ஷன் திரைப்படமாக இந்த திரைப்படம் இருக்குது. அதுவும் இந்த திரைப்படத்துக்கு வந்து சலீம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு இந்த படம் வந்து இல்லை மலை பிடிக்காத மனிதன் அப்படின்னும் அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த திரைப்படம் வந்து தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணி நல்ல ஒரு நேர்மறையான விமர்சனங்களை வந்து பெற்றிருக்கு. இதோட நடிகர்களாக வந்து விஜய் ஆண்டனி அவர் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அவர் வந்து சலீம், அப்புறம் 22-23 ஆண்டனி அப்படின்ட்டு விஜய் ஆண்டனி பண்ணியிருக்காரு. அப்புறம் முதல்வர் அப்படின்ட்டு ஆர் சரத்குமார் நடிச்சிருக்காரு. கேப்டன் பிரபாகர் அப்படின்ட்டு கேப்டன் அப்படின்ட்டு சத்யராஜ் வந்து நடிச்சிருக்காரு. டாலி அப்படின்ட்டு தனஞ்சியா வந்து நடிச்சிருக்காரு. சௌமியா அப்படின்ட்டு மேகா ஆகாஷ் வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் முரளி சர்மா டிஎஸ்பி அப்படின்ட்டு எம்எஸ் சுர்லா அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னு நடிச்சிருக்காரு. சரண்யா பொன்வண்ணன் அவங்க வந்து பர்மாவோட அம்மா ரத்தினம் அப்படின்னு நடிச்சிருக்காங்க. அப்புறம் பிருத்வி அம்பர் அப்படின்ட்டு பரமேஸ்வரன் அப்படின்னு பர்மா வந்து நடிச்சிருக்காரு. சௌமியாவோட அப்பா ராகவன் வேடத்தில் வந்து தலைவாசல் விஜய் வந்து நடிச்சிருக்காரு. அமைச்சர் தவ புண்ணியம் அப்படின்னு ஏஎல் அழகப்பன் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. தாலியோட மாமா அப்படின்ட்டு ரமணா வந்து நடிச்சிருக்காரு. சௌமியாவோட தங்கச்சி அப்படின்ட்டு பிரணாதி அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் ரித்திகா சிங் இவங்க வந்து இந்த படத்தில் ஒரு சிறப்பு தோற்றத்தில் வந்திருக்காங்க. அப்புறம் ரத்னத்தோட கணவர் அப்படின்னு ரகுவரன் அவரோட ஒரு ஃபோட்டோவை மட்டும் காட்டுறாங்க. அப்புறம் தியா அப்படின்ட்டு பாவனா அவங்கள வந்து இந்த படத்தில் முதல்வரோட தங்கச்சி அப்படின்னு ஒரு ஃபோட்டோவை மட்டும் காட்டுறாங்க. இப்படி இந்த படத்தில் வந்து நடிகர்கள் வந்து ஒரு சூப்பரான நல்ல ஒரு நடிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படத்தை வந்து கொலைகாரன் அந்த படத்தோட வெற்றிக்கு பிறகு தான் இந்த படத்தை வந்து தயாரிப்பாளர் தனஞ்சியன் வந்து இன்ஃபினிட்டி ஃபிலிம் வெஞ்சர்ஸ் மூலமாக நடிகர் விஜய் ஆண்டனியை வச்சு இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. அதுவும் இந்த திரைப்படம் வந்து ஹன்சிகா மோத்வானி இவங்கள தான் ஃபஸ்ட்டு வந்து கதாநாயகியாக வைக்கணும்னு இருந்திருக்காங்க. அதற்கு பிறகு தான் இந்த படத்தில் வந்து மேகா ஆகாஷ் அவங்க வந்து வந்திருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் வந்து விஜய் மில்டன் அவர் வந்து கன்னட இயக்குனராக அறிமுகமான பைராகி படத்துக்கான வேலைகள்லாம் முடித்த பிறகு இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து
2021 ஸ்டார்ட் பண்ணி மார்ச் 2022 முடிஞ்சிருக்கு. அதுவும் இந்த படத்தை வந்து தமன் அப்புறம் டையு இந்த இடத்துல வந்து ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அப்புறம் இந்த படத்தில் வந்து விஜயகாந்த் அவரும் நடிப்பார் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஆனால் அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறதுனால அவர் வந்து இந்த படத்தில் வந்து நடிக்கலை. அப்புறம் இந்த படத்துக்கு வந்து நக்குல் அவர் வந்து கன்னட நடிகர் பிருத்திவி அம்பாருக்கு வந்து முதல்ல வந்து டப்பிங் வந்து செஞ்சுருக்காரு. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து விஜய் ஆண்டனி அவர் வந்து ராய், ஹரி டஃபுஷியா, வாகு மசான், அச்சு ராஜாமணி இவங்க தான் இந்த படத்தில் வந்து ஒரு இசையமைப்பாளராக இருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து பாடல்கள் வந்து 5 பாடல்கள் இருக்குது. தேர் மலை அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடல் வரிகளை வந்து வந்தனா மசான் அவங்க தான் எழுதியிருக்காங்க. மியூசிக் டைரக்டராக வந்து ராய், பாடகராக வந்து ராய். அதுக்கு பிறகு தேடி போகிறேன் அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து முத்தமிழ் வந்து எழுதியிருக்காரு. ஹரி டஃபுஷியா வந்து இசை அமைச்சிருக்காங்க. ஜோஸ்தனா ராதாகிருஷ்ணன் வந்து பாடியிருக்காரு இந்த பாடலை. அப்புறம் இவன் யாரோ அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடலை வந்து வடிவராசா அவங்க தான் எழுதியிருக்காங்க. விஜய் ஆண்டனி அவர் வந்து அந்த பாடலை வந்து படிச்சிருக்காரு. அப்புறம் இந்த படத்துக்கு மியூசிக் வந்து விஜய் ஆண்டனி. அகம் பிரம்மாஷ்மி அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடல் வந்து அச்சர் ராஜாமணி அவங்க தான் எழுதியிருக்காங்க. அச்சர் ராஜாமணி வந்து அந்த பாடலை வந்து இசையமைச்சிருக்காங்க. அதற்கு பிறகு இந்த படத்தில் வந்து அச்சர் ராஜாமணி தான் பாடலையும் படிச்சிருக்காங்க. தினமும் காணும் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடலை வந்து வந்தனா மசான் அவங்க தான் எழுதியிருக்காங்க. மியூசிக் டைரக்டராக வந்து வாகு மசான், அப்புறம் பாடலை படித்தது வந்து விஜய் ஆண்டனி, அப்புறம் வாகு மசான். அப்புறம் இந்த படத்தில் உள்ள பாடலோட நீளம் வந்து 21 நிமிஷம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு பாடல்கள் வந்து இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. அதுவும் இந்த படத்தில் வந்து நல்ல ஒரு இதாகவே, அதுவும் இந்த திரைப்படத்துக்கு வந்து 5 ஜூலை 2024 அன்னைக்கு தான் இந்த படத்தை வந்து இது பண்ணியிருக்காங்க பாடல்களை. அப்புறம் இந்த படத்தை வந்து தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2 ஆகஸ்ட் 2024 அன்னைக்கு தியேட்டரில். நல்ல ஒரு நேர்மறையான விமர்சனங்கள் வந்து இந்த படத்துக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் இந்த படம் வந்து டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் உரிமை வந்து அமேசான் ப்ரைம் வீடியோ வந்து பெற்றிருக்காங்க. இந்த படத்துக்கான வரவேற்புகள் வந்து 5.5 அப்படிங்கிற நட்சத்திரங்களை வந்து தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கொடுத்துருக்காங்க. கொடுத்து இது வந்து டெஸ்டோஸ்ட்ரான் நிறைந்த ஒரு க்ரைட் த்ரில்லர் திரைப்படமாக இருக்குது. அதுவும் இந்த படம் வந்து நல்ல ஒரு த்ரில்லராக சூப்பரான ஒரு திரைப்படமாக பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த திரைப்படம் வந்து கைதட்டல்களுக்கு வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. அதுவும் இந்த திரைப்படத்தை வந்து நல்ல ஒரு மலை பிடிக்காத மனிதன் அப்படின்னு சலீமோட உரிமையோட ஒரு 3வது படமாக வந்து இல்லை. அப்புறம் இந்த திரைப்படம் வந்து ஹிந்துஸ்தான் டைமில் வந்து மலை பிடிக்காத மனிதன் இந்த படத்தை வந்து நல்ல ஒரு ட்ராக்களால் நல்ல ஒரு வேகத்தில் நகருது. அப்புறம் இந்த திரைப்படம் வந்து நல்ல ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்துக்கு வந்து விஜய் ஆண்டனி அவரோட நடிப்பில் வந்த ஒரு திரைப்படமாக இருக்குது. அப்புறம் இந்த படம் வந்து விமர்சன ரீதியாக, அதாவது மலை பிடிக்காத மனிதன் வந்து ஒரு படம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தில் தென்னக நடிகர் விஜய் ஆண்டனி அவர் வந்து ஒரு சிறந்த இந்திய ஒளிப்பதிவாளர்களாக ஒருவராக வந்து இருக்கிறாரு. அப்புறம் இந்த படத்தில் வந்து சரத்குமார் அவரோட ஆக்ஷன் காட்சிகள் வந்து நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த படம் வந்து நல்ல ஒரு கிளைமேக்ஸ் காட்சி வந்து டையு டாமனில் வந்து எடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த படத்துக்கு வந்து விஜயகாந்த் அவர் இருந்திருந்தால் இந்த படம் இன்னும் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கலாம். அதுவும் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாக தான் இருக்குது. இந்த படத்தை பற்றியான டீட்டெயில் அண்ட் ஸ்டோரி எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. தேங்க்யூ காய்ஸ். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, சலீம் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து
ஒரு இந்திய படையில் வந்து ஆண்டனி அப்படின்ட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி இருக்கிற டைமில் வந்து அவரோட காதலி, அப்புறம் தளபதி அப்படின்னு ஒருத்தரோட தங்கச்சி, அப்புறம் சலீமோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போகிறாங்க. அங்கே அவங்க எல்லாருமே இறந்துடுறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த கமெண்டர் வந்து சலீமை வந்து காப்பாற்றிடுறாரு. காப்பாற்றி அப்புறம் அவர் இறந்த மாதிரியே கிரியேட் பண்ணி இவரை வந்து அந்தமானுக்கு வந்து அனுப்பி வச்சிடுறாங்க. அப்படி யாருக்குமே தெரியாமல் இவரை வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு லைஃப் வாழ்கிறதுக்காக அங்கே அனுப்பிடுறாங்க. அப்படி இவர் வந்து தன்னோட லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட்டை எல்லாத்தையும் நினச்சி அந்த மலையையும் வெறுக்கிறாரு. அதே டைமில் ஒரு பிகில் நாய்க்குட்டி ஒன்றையும் அதற்கு அவரை கூட ஒன்று வச்சுக்கிறாரு. அப்படி அங்கே அவர் மீட் பண்ணுறவங்க கூட நல்ல ஒரு இதாக நல்ல ஒரு லைஃப்பில் வாழ்ந்துட்டுருக்காரு. அப்படி இருக்கிற டைமில் அவங்களுக்கு வர்ற பிரச்சனைகளை வந்து இவர் வந்து தீர்க்கணும் அப்படிங்கிறக்காக ட்ரை பண்ணுறாரு. அப்படி அந்த பிரச்சனைகளை தீர்த்து அவர் வந்து எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறாரா அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஒரு ஸ்டோரி. ரொம்ப ஒரு சூப்பராக நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு கதைக்களத்தோடு தான் இந்த மலை பிடிக்காத மனிதன் வந்து இருக்குது. அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து எஸ்டி விஜய் மில்டன். அதுவும் இந்த படத்தோட கதை எழுதுனது வந்து எஸ்டி விஜய் மில்டன். இந்த படம் வந்து ஜீவா சங்கர் அப்புறம் நிர்மல் குமார் இவங்களோட கதாபாத்திரங்கள் வச்சு தான் இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த படத்தை தயாரித்தது வந்து கமல் போக்ரா, லலிதா, பிரதீப், பங்கஜ் போக்ரா. இந்த படத்தோட நடிகர்களாக வந்து விஜய் ஆண்டனி வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அப்புறம் சரத்குமார், சத்யராஜ், அப்புறம் மேகா ஆகாஷ் இவங்க எல்லாருமே நடித்திருக்காங்க. அப்புறம் தனஞ்சியா, முரளி சர்மா, சரண்யா பொன்வண்ணன், பிருத்வி அம்பா, தலைவாசல் விஜய் இவங்களும் இந்த படத்தை வந்து நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு தமிழ் மொழி ஆக்ஷன் திரைப்படம். அதுவும் இந்த திரைப்படத்தில் நடிகர்கள் வந்து நல்ல ஒரு நடிப்பையும் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒளிப்பதிவு வந்து எஸ்டி விஜய் மில்டன் அவர் தான் கொடுத்துருக்காரு இந்த படத்துக்கு. அதுவும் எடிட்டராக வந்து பிரவீன் கேகல். நல்ல ஒரு சூப்பரான ஒரு கதைக்களமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. இதோட மியூசிக் வந்து அச்சு ராஜாமணி, அப்புறம் விஜய் ஆண்டனி ராய், ஹரி டஃபுஷியா, வாகுமசான் நல்ல ஒரு பின்னணி இசைகள் பாடல்களுமே இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. இதோட தயாரிப்பு நிறுவனம் வந்து இன்ஃபினிட்டி ஃபிலிம் வெஞ்சர்ஸ். இந்த படம் ரிலீஸான டேட்டு வந்து 2 ஆகஸ்ட் 2024. இதோட டைம் டூரேஷன் வந்து 133 நிமிடங்கள். அதுவும் இந்தியாவில் தமிழில் வந்து ரிலீஸான ஒரு திரைப்படம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. அதுவும் இந்த திரைப்படம் வந்து நல்ல ஒரு ஆக்ஷன் திரைப்படமாக இந்த திரைப்படம் இருக்குது. அதுவும் இந்த திரைப்படத்துக்கு வந்து சலீம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு இந்த படம் வந்து இல்லை மலை பிடிக்காத மனிதன் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த திரைப்படம் வந்து தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணி நல்ல ஒரு நேர்மறையான விமர்சனங்களை வந்து பெற்றிருக்கு. இதோட நடிகர்களாக வந்து விஜய் ஆண்டனி அவர் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அவர் வந்து சலீம், அப்புறம் 22-23 ஆண்டனி அப்படின்ட்டு விஜய் ஆண்டனி பண்ணியிருக்காரு. அப்புறம் முதல்வர் அப்படின்ட்டு ஆர் சரத்குமார் நடிச்சிருக்காரு. கேப்டன் பிரபாகர் அப்படின்ட்டு கேப்டன் அப்படின்னு சத்யராஜ் வந்து நடிச்சிருக்காரு. டாலி அப்படின்ட்டு தனஞ்சியா வந்து நடிச்சிருக்காரு. சௌமியா அப்படின்ட்டு மேகா ஆகாஷ் வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் முரளி சர்மா டிஎஸ்பி அப்படின்ட்டு எம்எஸ் சுர்லா அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னு நடிச்சிருக்காரு. சரண்யா பொன்வண்ணன் அவங்க வந்து பர்மாவோட அம்மா ரத்தினம் அப்படின்னு நடிச்சிருக்காங்க. அப்புறம் பிருத்வி அம்பர் அப்படின்ட்டு பரமேஸ்வரன் அப்படின்னு பர்மா வந்து நடிச்சிருக்காரு. சௌமியாவோட அப்பா ராகவன் வேடத்தில் வந்து தலைவாசல் விஜய் வந்து நடிச்சிருக்காரு. அமைச்சர் தவ புண்ணியம் அப்படின்னு ஏஎல் அழகப்பன் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. தாலியோட மாமா அப்படின்ட்டு ரமணா வந்து நடிச்சிருக்காரு. சௌமியாவோட தங்கச்சி அப்படின்ட்டு பிரணாகி அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் ரித்திகா சிங் இவங்க வந்து இந்த படத்தில் ஒரு சிறப்பு தோற்றத்தில் வந்திருக்காங்க. அப்புறம் ரத்னத்தோட கணவர் அப்படின்னு ரகுவரன் அவரோட ஒரு ஃபோட்டோ மட்டும் காட்டுறாங்க. அப்புறம் தியா அப்படின்ட்டு பாவனா அவங்கள வந்து இந்த படத்தில் முதல்வரோட தங்கச்சி அப்படின்னு ஒரு ஃபோட்டோவை மட்டும் காட்டுறாங்க. இப்படி இந்த படத்தில் வந்து நடிகர்கள் வந்து ஒரு சூப்பரான நல்ல ஒரு நடிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படத்தை வந்து கொலைகாரன் அந்த படத்தோட வெற்றிக்கு பிறகு தான் இந்த படத்தை வந்து தயாரிப்பாளர் தனஞ்சியன் வந்து இன்ஃபினிட்டி ஃபிலிம் வெஞ்சர்ஸ் மூலமாக நடிகர் விஜய் ஆண்டனியை வச்சு இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. அதுவும் இந்த திரைப்படம் வந்து ஹன்சிகா மோத்வானி இவங்கள தான் ஃபஸ்ட்டு வந்து கதாநாயகியாக வைக்கணும்னு இருந்திருக்காங்க. அதற்கு பிறகு தான் இந்த படத்தில் வந்து மேகா ஆகாஷ் அவங்க வந்து வந்திருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் வந்து விஜய் மில்டன் அவர் வந்து கன்னட இயக்குனராக அறிமுகமான பைராகி படத்துக்கான வேலைகள்லாம் முடித்த பிறகு இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து
ஆகஸ்ட் 2021 ஸ்டார்ட் பண்ணி மார்ச் 2022 முடிஞ்சிருக்கு. அதுவும் இந்த படத்தை வந்து தமன் அப்புறம் டையூ இந்த இடத்துல வந்து ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அப்புறம் இந்த படத்தில் வந்து விஜயகாந்த் அவரும் நடிப்பார் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஆனால் அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறதுனால அவர் வந்து இந்த படத்தில் வந்து நடிக்கலை. அப்புறம் இந்த படத்துக்கு வந்து நக்குல் அவர் வந்து கன்னட நடிகர் பிருத்திவி அம்பாருக்கு வந்து முதல்ல வந்து டப்பிங் வந்து செஞ்சுருக்காரு. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து விஜய் ஆண்டனி அவர் வந்து ராய் ஹரி டஃபுஷியா வாகு மசான் அச்சு ராஜாமணி இவங்க தான் இந்த படத்தில் வந்து ஒரு இசையமைப்பாளராக இருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து பாடல்கள் வந்து 5 பாடல்கள் இருக்குது. தேர் மலை அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடல் வரிகளை வந்து வந்தனா மசான் அவங்க தான் எழுதியிருக்காங்க. மியூசிக் டைரக்டராக வந்து ராய், பாடகராக வந்து ராய். அதுக்கு பிறகு தேடி போகிறேன் அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து முத்தமிழ் வந்து எழுதியிருக்காரு. ஹரி டஃபுஷியா வந்து இசை அமைச்சிருக்காங்க. ஜோஸ்தனா ராதாகிருஷ்ணன் வந்து பாடியிருக்காரு இந்த பாடலை. அப்புறம் இவன் யாரோ அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து வடிவராசா அவங்க தான் எழுதியிருக்காங்க. விஜய் ஆண்டனி அவர் வந்து அந்த பாடலை வந்து படிச்சிருக்காரு. அப்புறம் இந்த படத்துக்கு மியூசிக் வந்து விஜய் ஆண்டனி. அகம் பிரம்மாஷ்மி அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடல் வந்து அச்சு ராஜாமணி அவங்க தான் எழுதியிருக்காங்க. அச்சு ராஜாமணி வந்து அந்த பாடலை வந்து இசையமைச்சிருக்காங்க. அதற்கு பிறகு இந்த படத்தில் வந்து அச்சு ராஜாமணி தான் பாடலையும் படிச்சிருக்காங்க. தினமும் காணும் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து வந்தனா மசான் அவங்க தான் எழுதியிருக்காங்க. மியூசிக் டைரக்டராக வந்து வாகு மசான், அப்புறம் பாடலை படித்தது வந்து விஜய் ஆண்டனி, அப்புறம் வாகு மசான். அப்புறம் இந்த படத்தில் உள்ள பாடலோட நீளம் வந்து 21 நிமிஷம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு பாடல்கள் வந்து இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. அதுவும் இந்த படத்தில் வந்து நல்ல ஒரு இதாகவே, அதுவும் இந்த திரைப்படத்துக்கு வந்து 5 ஜூலை 2024 அன்னைக்கு தான் இந்த படத்தை வந்து இது பண்ணியிருக்காங்க பாடல்களை. அப்புறம் இந்த படத்தை வந்து தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2 ஆகஸ்ட் 2024 அன்னைக்கு தியேட்டரில். நல்ல ஒரு நேர்மறையான விமர்சனங்கள் வந்து இந்த படத்துக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் இந்த படம் வந்து டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் உரிமை வந்து அமேசான் ப்ரைம் வீடியோ வந்து பெற்றிருக்காங்க. இந்த படத்துக்கான வரவேற்புகள் வந்து 5.5 அப்படிங்கிற நட்சத்திரங்களை வந்து டி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கொடுத்துருக்காங்க. கொடுத்து இது வந்து டெஸ்டோஸ்டெரான் நிறைந்த ஒரு க்ரைட் த்ரில்லர் திரைப்படமாக இருக்குது. அதுவும் இந்த படம் வந்து நல்ல ஒரு த்ரில்லராக சூப்பரான ஒரு திரைப்படமாக பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த திரைப்படம் வந்து கைதட்டல்களுக்கு வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. அதுவும் இந்த திரைப்படத்தை வந்து நல்ல ஒரு மலை பிடிக்காத மனிதன் அப்படின்னு சலீமோட உரிமையோட ஒரு 3வது படமாக வந்து இல்லை. அப்புறம் இந்த திரைப்படம் வந்து ஹிந்துஸ்தான் டைமில் வந்து மலை பிடிக்காத மனிதன் இந்த படத்தை வந்து நல்ல ஒரு ட்ராக்களால் நல்ல ஒரு வேகத்தில் நகருது. அப்புறம் இந்த திரைப்படம் வந்து நல்ல ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்துக்கு வந்து விஜய் ஆண்டனி அவரோட நடிப்பில் வந்த ஒரு திரைப்படமாக இருக்குது. அப்புறம் இந்த படம் வந்து விமர்சன ரீதியாக, அதாவது மலை பிடிக்காத மனிதன் வந்து ஒரு படம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தில் தென்னக நடிகர் விஜய் ஆண்டனி அவர் வந்து ஒரு சிறந்த இந்திய ஒளிப்பதிவாளர்களாக ஒருவராக வந்து இருக்கிறார். அப்புறம் இந்த படத்தில் வந்து சரத்குமார் அவரோட ஆக்ஷன் காட்சிகள் வந்து நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த படம் வந்து நல்ல ஒரு கிளைமேக்ஸ் காட்சி வந்து டையூ டாமண்டில் வந்து எடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த படத்துக்கு வந்து விஜயகாந்த் அவர் இருந்திருந்தால் இந்த படம் இன்னும் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கலாம். அதுவும் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாக தான் இருக்குது. இந்த படத்தை பற்றியான டீட்டெயில் அண்ட் ஸ்டோரி எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, சலீம் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து
ஒரு இந்திய படையில் வந்து ஆண்டனி அப்படின்ட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி இருக்கிற டைமில் வந்து அவரோட காதலி, அப்புறம் தளபதி அப்படின்னு ஒருத்தரோட தங்கச்சி, அப்புறம் சலீமோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போகிறாங்க. அங்கே அவங்க எல்லாருமே இறந்துடுறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த கமெண்டர் வந்து சலீமை வந்து காப்பாற்றிடுறாரு. காப்பாற்றி அப்புறம் அவர் இறந்த மாதிரியே கிரியேட் பண்ணி இவரை வந்து அந்தமானுக்கு வந்து அனுப்பி வச்சிடுறாங்க. அப்படியே யாருக்குமே தெரியாமல் இவரை வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு லைஃப் வாழ்கிறதுக்காக அங்கே அனுப்பிடுறாங்க. அப்படி இவர் வந்து தன்னோட லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட்டை எல்லாத்தையும் நினச்சி அந்த மலையையும் வெறுக்கிறாரு. அதே டைமில் ஒரு பிகில் நாய்க்குட்டி ஒன்றையும் அதற்கு அவர் கூட ஒன்று வச்சுக்கிறாரு. அப்படி அங்கே அவர் மீட் பண்ணுறவங்க கூட நல்ல ஒரு இதாக நல்ல ஒரு லைஃப்பில் வாழ்ந்துட்டுருக்காரு. அப்படி இருக்கிற டைமில் அவங்களுக்கு வர்ற பிரச்சனைகளை வந்து இவர் வந்து தீர்க்கணும் அப்படிங்கிறக்காக ட்ரை பண்ணுறாரு. அப்படி அந்த பிரச்சனைகளை தீர்த்து அவர் வந்து எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறாரா அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஒரு ஸ்டோரி. ரொம்ப ஒரு சூப்பராக நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு கதைக்களத்தோடு தான் இந்த மலை பிடிக்காத மனிதன் வந்து இருக்குது. அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து எஸ்டி விஜய் மில்டன். அதுவும் இந்த படத்தோட கதை எழுதுனது வந்து எஸ்டி விஜய் மில்டன். இந்த படம் வந்து ஜீவா சங்கர் அப்புறம் நிர்மல் குமார் இவங்களோட கதாபாத்திரங்கள் வச்சு தான் இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த படத்தை தயாரித்தது வந்து கமல் போக்ரா, லலிதா, பிரதீப், பங்கஜ் போக்ரா. இந்த படத்தோட நடிகர்களாக வந்து விஜய் ஆண்டனி வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அப்புறம் சரத்குமார், சத்யராஜ், அப்புறம் மேகா ஆகாஷ் இவங்க எல்லாருமே நடித்திருக்காங்க. அப்புறம் தனஞ்சியா, முரளி சர்மா, சரண்யா பொன்வண்ணன், பிருத்வி அம்பா, தலைவாசல் விஜய் இவங்களும் இந்த படத்தை வந்து நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு தமிழ் மொழி ஆக்ஷன் திரைப்படம். அதுவும் இந்த திரைப்படத்தில் நடிகர்கள் வந்து நல்ல ஒரு நடிப்பையும் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒளிப்பதிவு வந்து எஸ்டி விஜய் மில்டன் அவர் தான் கொடுத்துருக்காரு இந்த படத்துக்கு. அதுவும் எடிட்டராக வந்து பிரவீன் கேகல். நல்ல ஒரு சூப்பரான ஒரு கதைக்களமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. இதோட மியூசிக் வந்து அச்சு ராஜாமணி, அப்புறம் விஜய் ஆண்டனி ராய், ஹரி டஃபுஷியா, வாகுமசான். நல்ல ஒரு பின்னணி இசைகள் பாடல்களுமே இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. இதோட தயாரிப்பு நிறுவனம் வந்து இன்ஃபினிட்டி ஃபிலிம் வெஞ்சர்ஸ். இந்த படம் ரிலீஸ் ஆன டேட்டு வந்து 2 ஆகஸ்ட் 2024. இதோட டைம் டூரேஷன் வந்து 133 நிமிடங்கள். அதுவும் இந்தியாவில் தமிழில் வந்து ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. அதுவும் இந்த திரைப்படம் வந்து நல்ல ஒரு ஆக்ஷன் திரைப்படமாக இந்த திரைப்படம் இருக்குது. அதுவும் இந்த திரைப்படத்துக்கு வந்து சலீம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு இந்த படம் வந்து இல்லை மலை பிடிக்காத மனிதன் அப்படின்னும் அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த திரைப்படம் வந்து தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணி நல்ல ஒரு நேர்மறையான விமர்சனங்களை வந்து பெற்றிருக்கு. இதோட நடிகர்களாக வந்து விஜய் ஆண்டனி அவர் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அவர் வந்து சலீம், அப்புறம் 22-23 ஆண்டனி அப்படின்ட்டு விஜய் ஆண்டனி பண்ணியிருக்காரு. அப்புறம் முதல்வர் அப்படின்ட்டு ஆர் சரத்குமார் நடிச்சிருக்காரு. கேப்டன் பிரபாகர் அப்படின்னு கேப்டன் அப்படின்னு சத்யராஜ் வந்து நடிச்சிருக்காரு. டாலி அப்படின்ட்டு தனஞ்சியா வந்து நடிச்சிருக்காரு. சௌமியா அப்படின்ட்டு மேகா ஆகாஷ் வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் முரளி சர்மா டிஎஸ்பி அப்படின்ட்டு எம்எஸ் சுர்லா அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னு நடிச்சிருக்காரு. சரண்யா பொன்வண்ணன் அவங்க வந்து பர்மாவோட அம்மா ரத்தினம் அப்படின்னு நடிச்சிருக்காங்க. அப்புறம் பிருத்வி அம்பர் அப்படின்ட்டு பரமேஸ்வரன் அப்படின்னு பர்மா வந்து நடிச்சிருக்காரு. சௌமியாவோட அப்பா ராகவன் வேடத்தில் வந்து தலைவாசல் விஜய் வந்து நடிச்சிருக்காரு. அமைச்சர் தவ புண்ணியம் அப்படின்னு ஏஎல் அழகப்பன் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. தாலியோட மாமா அப்படின்ட்டு ரமணா வந்து நடிச்சிருக்காரு. சௌமியாவோட தங்கச்சி அப்படின்ட்டு பிரணாதி அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் ரித்திகா சிங் இவங்க வந்து இந்த படத்தில் ஒரு சிறப்பு தோற்றத்தில் வந்திருக்காங்க. அப்புறம் ரத்னத்தோட கணவர் அப்படின்னு ரகுவரன் அவரோட ஒரு ஃபோட்டோவை மட்டும் காட்டுறாங்க. அப்புறம் தியா அப்படின்ட்டு பாவனா அவங்கள வந்து இந்த படத்தில் முதல்வரோட தங்கச்சி அப்படின்னு ஒரு ஃபோட்டோவை மட்டும் காட்டுறாங்க. இப்படி இந்த படத்தில் வந்து நடிகர்கள் வந்து ஒரு சூப்பரான நல்ல ஒரு நடிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படத்தை வந்து கொலைகாரன் அந்த படத்தோட வெற்றிக்கு பிறகு தான் இந்த படத்தை வந்து தயாரிப்பாளர் தனஞ்சியன் வந்து இன்ஃபினிட்டி ஃபிலிம் வெஞ்சர்ஸ் மூலமாக நடிகர் விஜய் ஆண்டனியை வச்சு இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. அதுவும் இந்த திரைப்படம் வந்து ஹன்சிகா மோத்வானி இவங்கள தான் ஃபஸ்ட்டு வந்து கதாநாயகியாக வைக்கணும்னு இருந்திருக்காங்க. அதற்கு பிறகு தான் இந்த படத்தில் வந்து மேகா ஆகாஷ் அவங்க வந்து வந்திருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் வந்து விஜய் மில்டன் அவர் வந்து கன்னட இயக்குனராக அறிமுகமான பைராகி படத்துக்கான வேலைகள்லாம் முடித்த பிறகு இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து
2021 ஸ்டார்ட் பண்ணி மார்ச் 2022 முடிஞ்சிருக்கு. அதுவும் இந்த படத்தை வந்து தமன் அப்புறம் டையு இந்த இடத்துல வந்து ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அப்புறம் இந்த படத்தில் வந்து விஜயகாந்த் அவரும் நடிப்பார் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஆனால் அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறதுனால அவர் வந்து இந்த படத்தில் வந்து நடிக்கலை. அப்புறம் இந்த படத்துக்கு வந்து நக்குல் அவர் வந்து கன்னட நடிகர் பிருத்திவி அம்பாருக்கு வந்து முதல்ல வந்து டப்பிங் வந்து செஞ்சுருக்காரு. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து விஜய் ஆண்டனி அவர் வந்து ராய், ஹரி டஃபுஷியா, வாகு மசான், அச்சு ராஜாமணி இவங்க தான் இந்த படத்தில் வந்து ஒரு இசையமைப்பாளராக இருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து பாடல்கள் வந்து 5 பாடல்கள் இருக்குது. தீர் மலை அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடல் வரிகளை வந்து வந்தனா மசான் அவங்க தான் எழுதியிருக்காங்க. மியூசிக் டைரக்டராக வந்து ராய், பாடகராக வந்து ராய். அதுக்கு பிறகு தேடி போகிறேன் அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து முத்தமிழ் வந்து எழுதியிருக்காரு. ஹரி டஃபுஷியா வந்து இசை அமைச்சிருக்காங்க. ஜோஸ்தனா ராதாகிருஷ்ணன் வந்து பாடியிருக்காரு இந்த பாடலை. அப்புறம் இவன் யாரோ அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடலை வந்து வடிவராசா அவங்க தான் எழுதியிருக்காங்க. விஜய் ஆண்டனி அவர் வந்து அந்த பாடலை வந்து படிச்சிருக்காரு. அப்புறம் இந்த படத்துக்கு மியூசிக் வந்து விஜய் ஆண்டனி. அகம் பிரம்மாஷ்மி அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடல் வந்து அச்சர் ராஜாமணி அவங்க தான் எழுதியிருக்காங்க. அச்சர் ராஜாமணி வந்து அந்த பாடலை வந்து இசையமைச்சிருக்காங்க. அதற்கு பிறகு இந்த படத்தில் வந்து அச்சர் ராஜாமணி தான் பாடலையும் படிச்சிருக்காங்க. தினமும் காணும் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடலை வந்து வந்தனா மசான் அவங்க தான் எழுதியிருக்காங்க. மியூசிக் டைரக்டராக வந்து வாகு மசான், அப்புறம் பாடலை படித்தது வந்து விஜய் ஆண்டனி, அப்புறம் வாகு மசான். அப்புறம் இந்த படத்தில் உள்ள பாடலோட நீளம் வந்து 21 நிமிஷம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு பாடல்கள் வந்து இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. அதுவும் இந்த படத்தில் வந்து நல்ல ஒரு இதாகவே, அதுவும் இந்த திரைப்படத்துக்கு வந்து 5 ஜூலை 2024 அன்னைக்கு தான் இந்த படத்தை வந்து இது பண்ணியிருக்காங்க பாடல்களை. அப்புறம் இந்த படத்தை வந்து தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2 ஆகஸ்ட் 2024 அன்னைக்கு தியேட்டரில். நல்ல ஒரு நேர்மறையான விமர்சனங்கள் வந்து இந்த படத்துக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் இந்த படம் வந்து டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் உரிமை வந்து அமேசான் ப்ரைம் வீடியோ வந்து பெற்றிருக்காங்க. இந்த படத்துக்கான வரவேற்புகள் வந்து 5.5 அப்படிங்கிற நட்சத்திரங்களை வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கொடுத்துருக்காங்க. கொடுத்து இது வந்து டெஸ்டோஸ்ட்ரான் நிறைந்த ஒரு க்ரைட் த்ரில்லர் திரைப்படமாக இருக்குது. அதுவும் இந்த படம் வந்து நல்ல ஒரு த்ரில்லராக சூப்பரான ஒரு திரைப்படமாக பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த திரைப்படம் வந்து கைதட்டல்களுக்கு வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. அதுவும் இந்த திரைப்படத்தை வந்து நல்ல ஒரு மலை பிடிக்காத மனிதன் அப்படின்னு சலீமோட உரிமையோட ஒரு 3வது படமாக வந்து இல்லை. அப்புறம் இந்த திரைப்படம் வந்து ஹிந்துஸ்தான் டைமில் வந்து மலை பிடிக்காத மனிதன் இந்த படத்தை வந்து நல்ல ஒரு ட்ராக்களால் நல்ல ஒரு வேகத்தில் நகருது. அப்புறம் இந்த திரைப்படம் வந்து நல்ல ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்துக்கு வந்து விஜய் ஆண்டனி அவரோட நடிப்பில் வந்த ஒரு திரைப்படமாக இருக்குது. அப்புறம் இந்த படம் வந்து விமர்சன ரீதியாக, அதாவது மலை பிடிக்காத மனிதன் வந்து ஒரு படம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தில் தென்னக நடிகர் விஜய் ஆண்டனி அவர் வந்து ஒரு சிறந்த இந்திய ஒளிப்பதிவாளர்களாக ஒருவராக வந்து இருக்கிறாரு. அப்புறம் இந்த படத்தில் வந்து சரத்குமார் அவரோட ஆக்ஷன் காட்சிகள் வந்து நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த படம் வந்து நல்ல ஒரு கிளைமேக்ஸ் காட்சி வந்து டையு டாமனில் வந்து எடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த படத்துக்கு வந்து விஜயகாந்த் அவர் இருந்திருந்தால் இந்த படம் இன்னும் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கலாம். அதுவும் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாக தான் இருக்குது. இந்த படத்தை பற்றியான டீட்டெயில் அண்ட் ஸ்டோரி எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. தேங்க்யூ காய்ஸ். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, சலீம் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து
ஒரு இந்திய படையில் வந்து ஆண்டனி அப்படின்ட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி இருக்கிற டைமில் வந்து அவரோட காதலி, அப்புறம் தளபதி அப்படின்னு ஒருத்தரோட தங்கச்சி, அப்புறம் சலீமோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போகிறாங்க. அங்கே அவங்க எல்லாருமே இறந்துடுறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த கமெண்டர் வந்து சலீமை வந்து காப்பாற்றிடுறாரு. காப்பாற்றி அப்புறம் அவர் இறந்த மாதிரியே கிரியேட் பண்ணி இவரை வந்து அந்தமானுக்கு வந்து அனுப்பி வச்சிடுறாங்க. அப்படியே யாருக்குமே தெரியாமல் இவரை வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு லைஃப் வாழ்கிறதுக்காக அங்கே அனுப்பிடுறாங்க. அப்படி இவர் வந்து தன்னோட லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட் எல்லாத்தையும் நினச்சி அந்த மலையையும் வெறுக்கிறாரு. அதே டைமில் ஒரு பிகில் நாய்க்குட்டி ஒன்றையும் அதற்கு அவர் கூட ஒன்று வச்சுக்கிறாரு. அப்படி அங்கே அவர் மீட் பண்ணுறவங்க கூட நல்ல ஒரு நல்ல ஒரு லைஃப்பில் வாழ்ந்துட்டுருக்காரு. அப்படி இருக்கிற டைமில் அவங்களுக்கு வர்ற பிரச்சனைகளை வந்து இவர் வந்து தீர்க்கணும் அப்படிங்கிறக்காக ட்ரை பண்ணுறாரு. அப்படி அந்த பிரச்சனைகளை தீர்த்து அவர் வந்து எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறாரா அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஒரு ஸ்டோரி. ரொம்ப ஒரு சூப்பராக நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு கதைக்களத்தோடு தான் இந்த மலை பிடிக்காத மனிதன் வந்து இருக்குது. அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து எஸ்டி விஜய் மில்டன். அதுவும் இந்த படத்தோட கதை எழுதுனது வந்து எஸ்டி விஜய் மில்டன். இந்த படம் வந்து ஜீவா சங்கர் அப்புறம் நிர்மல் குமார் இவங்களோட கதாபாத்திரங்கள் வச்சு தான் இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த படத்தை தயாரித்தது வந்து கமல் போக்ரா, லலிதா, பிரதீப், பங்கஜ் போக்ரா. இந்த படத்தோட நடிகர்களாக வந்து விஜய் ஆண்டனி வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அப்புறம் சரத்குமார், சத்யராஜ், அப்புறம் மேகா ஆகாஷ் இவங்க எல்லாருமே நடித்திருக்காங்க. அப்புறம் தனஞ்சியா, முரளி சர்மா, சரண்யா பொன்வண்ணன், பிருத்வி அம்பா, தலைவாசல் விஜய் இவங்களும் இந்த படத்தை வந்து நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு தமிழ் மொழி ஆக்ஷன் திரைப்படம். அதுவும் இந்த திரைப்படத்தில் நடிகர்கள் வந்து நல்ல ஒரு நடிப்பையும் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒளிப்பதிவு வந்து எஸ்டி விஜய் மில்டன் அவர் தான் கொடுத்துருக்காரு இந்த படத்துக்கு. அதுவும் எடிட்டராக வந்து பிரவீன் கேகல். நல்ல ஒரு சூப்பரான ஒரு கதைக்களமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. இதோட மியூசிக் வந்து அச்சு ராஜாமணி, அப்புறம் விஜய் ஆண்டனி ராய், ஹரி டஃபுஷியா, வாகுமசான். நல்ல ஒரு பின்னணி இசைகள் பாடல்களுமே இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. இதோட தயாரிப்பு நிறுவனம் வந்து இன்ஃபினிட்டி ஃபிலிம் வெஞ்சர்ஸ். இந்த படம் ரிலீஸான டேட்டு வந்து 2 ஆகஸ்ட் 2024. இதோட டைம் டூரேஷன் வந்து 133 நிமிடங்கள். அதுவும் இந்தியாவில் தமிழில் வந்து ரிலீஸான ஒரு திரைப்படம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. அதுவும் இந்த திரைப்படம் வந்து நல்ல ஒரு ஆக்ஷன் திரைப்படமாக இந்த திரைப்படம் இருக்குது. அதுவும் இந்த திரைப்படத்துக்கு வந்து சலீம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு இந்த படம் வந்து இல்லை மலை பிடிக்காத மனிதன் அப்படின்னும் அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த திரைப்படம் வந்து தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணி நல்ல ஒரு நேர்மறையான விமர்சனங்களை வந்து பெற்றிருக்கு. இதோட நடிகர்களாக வந்து விஜய் ஆண்டனி அவர் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அவர் வந்து சலீம், அப்புறம் 22-23 ஆண்டனி அப்படின்ட்டு விஜய் ஆண்டனி பண்ணியிருக்காரு. அப்புறம் முதல்வர் அப்படின்ட்டு ஆர் சரத்குமார் நடிச்சிருக்காரு. கேப்டன் பிரபாகர் அப்படின்ட்டு கேப்டன் அப்படின்ட்டு சத்யராஜ் வந்து நடிச்சிருக்காரு. டாலி அப்படின்ட்டு தனஞ்சியா வந்து நடிச்சிருக்காரு. சௌமியா அப்படின்ட்டு மேகா ஆகாஷ் வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் முரளி சர்மா டிஎஸ்பி அப்படின்ட்டு எம்எஸ் சுர்லா அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னு நடிச்சிருக்காரு. சரண்யா பொன்வண்ணன் அவங்க வந்து பர்மாவோட அம்மா ரத்தினம் அப்படின்னு நடிச்சிருக்காங்க. அப்புறம் பிருத்வி அம்பர் அப்படின்ட்டு பரமேஸ்வரன் அப்படின்னு பர்மா வந்து நடிச்சிருக்காரு. சௌமியாவோட அப்பா ராகவன் வேடத்தில் வந்து தலைவாசல் விஜய் வந்து நடிச்சிருக்காரு. அமைச்சர் தவ புண்ணியம் அப்படின்னு ஏஎல் அழகப்பன் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. தாலியோட மாமா அப்படின்ட்டு ரமணா வந்து நடிச்சிருக்காரு. சௌமியாவோட தங்கச்சி அப்படின்ட்டு பிரணாதி அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் ரித்திகா சிங் இவங்க வந்து இந்த படத்தில் ஒரு சிறப்பு தோற்றத்தில் வந்திருக்காங்க. அப்புறம் ரத்னத்தோட கணவர் அப்படின்னு ரகுவரன் அவரோட ஒரு ஃபோட்டோ மட்டும் காட்டுறாங்க. அப்புறம் தியா அப்படின்ட்டு பாவனா அவங்கள வந்து இந்த படத்தில் முதல்வரோட தங்கச்சி அப்படின்னு ஒரு ஃபோட்டோவை மட்டும் காட்டுறாங்க. எப்படி இந்த படத்தில் வந்து நடிகர்கள் வந்து ஒரு சூப்பரான நல்ல ஒரு நடிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படத்தை வந்து கொலைகாரன் அந்த படத்தோட வெற்றிக்கு பிறகு தான் இந்த படத்தை வந்து தயாரிப்பாளர் தனஞ்சியன் வந்து இன்ஃபினிட்டி ஃபிலிம் வெஞ்சர்ஸ் மூலமாக நடிகர் விஜய் ஆண்டனியை வச்சு இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. அதுவும் இந்த திரைப்படம் வந்து ஹன்சிகா மோத்வானி இவங்கள தான் ஃபஸ்ட்டு வந்து கதாநாயகியாக வைக்கணுன்ட்டு இருந்திருக்காங்க. அதற்கு பிறகு தான் இந்த படத்தில் வந்து மேகா ஆகாஷ் அவங்க வந்து வந்திருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் வந்து விஜய் மில்டன் அவர் வந்து கன்னட இயக்குனராக அறிமுகமான பைராகி படத்துக்கான வேலைகள்லாம் முடித்த பிறகு இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க.
அதுவும் இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து August 2021 ஸ்டார்ட் பண்ணி March 2022 முடிஞ்சிருக்கு. அதுவும் இந்த படத்தை வந்து தமன் அப்புறம் டையு இந்த இடத்துல வந்து ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அப்புறம் இந்த படத்தில் வந்து விஜயகாந்த் அவரும் நடிப்பார் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஆனால் அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறதுனால அவர் வந்து இந்த படத்தில் வந்து நடிக்கலை. அப்புறம் இந்த படத்துக்கு வந்து நக்குல் அவர் வந்து கன்னட நடிகர் பிருத்திவி அம்பாருக்கு வந்து முதல்ல வந்து டப்பிங் வந்து செஞ்சுருக்காரு. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து விஜய் ஆண்டனி அவர் வந்து ராய் ஹரி டஃபுஷியா வாகு மசான் அச்சு ராஜாமணி இவங்க தான் இந்த படத்தில் வந்து ஒரு இசையமைப்பாளராக இருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து பாடல்கள் வந்து 5 பாடல்கள் இருக்குது. தேர் மலை அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடல் வரிகளை வந்து வந்தனா மசான் அவங்க தான் எழுதியிருக்காங்க. மியூசிக் டைரக்டராக வந்து ராய், பாடகராக வந்து ராய். அதுக்கு பிறகு தேடி போகிறேன் அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து முத்தமிழ் வந்து எழுதியிருக்காரு. ஹரி டஃபுஷியா வந்து இசை அமைச்சிருக்காங்க. ஜோஸ்தனா ராதாகிருஷ்ணன் வந்து பாடியிருக்காரு இந்த பாடலை. அப்புறம் இவன் யாரோ அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து வடிவராசா அவங்க தான் எழுதியிருக்காங்க. விஜய் ஆண்டனி அவர் வந்து அந்த பாடலை வந்து படிச்சிருக்காரு. அப்புறம் இந்த படத்துக்கு மியூசிக் வந்து விஜய் ஆண்டனி. அகம் பிரம்மாஷ்மி அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து அச்சு ராஜாமணி அவங்க தான் எழுதியிருக்காங்க. அச்சு ராஜாமணி வந்து அந்த பாடலை வந்து இசையமைச்சிருக்காங்க. அதற்கு பிறகு இந்த படத்தில் வந்து அச்சு ராஜாமணி தான் பாடலையும் படிச்சிருக்காங்க. தினமும் காணும் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து வந்தனா மசான் அவங்க தான் எழுதியிருக்காங்க. மியூசிக் டைரக்டராக வந்து வாகு மசான், அப்புறம் பாடலை படித்தது வந்து விஜய் ஆண்டனி, அப்புறம் வாகு மசான். அப்புறம் இந்த படத்தில் உள்ள பாடலோட நீளம் வந்து 21 நிமிஷம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு பாடல்கள் வந்து இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. அதுவும் இந்த படத்தில் வந்து நல்ல ஒரு இதாகவே, அதுவும் இந்த திரைப்படத்துக்கு வந்து 5 ஜூலை 2024 அன்னைக்கு தான் இந்த படத்தை வந்து இது பண்ணியிருக்காங்க பாடல்களை. அப்புறம் இந்த படத்தை வந்து தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2 ஆகஸ்ட் 2024 அன்னைக்கு தியேட்டரில். நல்ல ஒரு நேர்மறையான விமர்சனங்கள் வந்து இந்த படத்துக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் இந்த படம் வந்து டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் உரிமை வந்து அமேசான் ப்ரைம் வீடியோ வந்து பெற்றிருக்காங்க. இந்த படத்துக்கான வரவேற்புகள் வந்து 5.5 அப்படிங்கிற நட்சத்திரங்களை வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கொடுத்துருக்காங்க. கொடுத்து இது வந்து டெஸ்டோஸ்ட்ரான் நிறைந்த ஒரு க்ரைட் த்ரில்லர் திரைப்படமாக இருக்குது. அதுவும் இந்த படம் வந்து நல்ல ஒரு த்ரில்லராக சூப்பரான ஒரு திரைப்படமாக பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த திரைப்படம் வந்து கைதட்டல்களுக்கு வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. அதுவும் இந்த திரைப்படத்தை வந்து நல்ல ஒரு மலை பிடிக்காத மனிதன் அப்படின்னு சலீமோட உரிமையோட ஒரு 3வது படமாக வந்து இல்லை. அப்புறம் இந்த திரைப்படம் வந்து ஹிந்துஸ்தான் டைமில் வந்து மலை பிடிக்காத மனிதன் இந்த படத்தை வந்து நல்ல ஒரு ட்ராக்களால் நல்ல ஒரு வேகத்தில் நகருது. அப்புறம் இந்த திரைப்படம் வந்து நல்ல ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்துக்கு வந்து விஜய் ஆண்டனி அவரோட நடிப்பில் வந்து ஒரு திரைப்படமாக இருக்குது. அப்புறம் இந்த படம் வந்து விமர்சன ரீதியாக, அதாவது மலை பிடிக்காத மனிதன் வந்து ஒரு படம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தில் தென்னக நடிகர் விஜய் ஆண்டனி அவர் வந்து ஒரு சிறந்த இந்திய ஒளிப்பதிவாளர்களாக ஒருவராக வந்து இருக்கிறார். அப்புறம் இந்த படத்தில் வந்து சரத்குமார் அவரோட ஆக்ஷன் காட்சிகள் வந்து நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த படம் வந்து நல்ல ஒரு கிளைமேக்ஸ் காட்சி வந்து டையு டாமனில் வந்து எடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த படத்துக்கு வந்து விஜயகாந்த் அவர் இருந்திருந்தால் இந்த படம் இன்னும் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கலாம். அதுவும் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்குது. இந்த படத்தை பற்றியான டீட்டெயில் அண்ட் ஸ்டோரி எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, சலீம் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து
ஒரு இந்திய படையில் வந்து ஆண்டனி அப்படின்ட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி இருக்கிற டைமில் வந்து அவரோட காதலி, அப்புறம் தளபதி அப்படின்னு ஒருத்தரோட தங்கச்சி, அப்புறம் சலீமோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போகிறாங்க. அங்கே அவங்க எல்லாருமே இறந்துடுறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த கமெண்டர் வந்து சலீமை வந்து காப்பாற்றிடுறாரு. காப்பாற்றி அப்புறம் அவர் இறந்த மாதிரியே கிரியேட் பண்ணி இவரை வந்து அந்தமானுக்கு வந்து அனுப்பி வச்சிடுறாங்க. அப்படி யாருக்குமே தெரியாமல் இவரை வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு லைஃப் வாழ்கிறதுக்காக அங்கே அனுப்பிடுறாங்க. அப்படி இவர் வந்து தன்னோட லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட்டை எல்லாத்தையும் நினச்சி அந்த மலையையும் வெறுக்கிறாரு. அதே டைமில் ஒரு பிகில் நாய்க்குட்டி ஒன்றையும் அதற்கு அவர் கூட ஒன்று வச்சுக்கிறாரு. அப்படி அங்கே அவர் மீட் பண்ணுறவங்க கூட நல்ல ஒரு இதாக நல்ல ஒரு லைஃப்பில் வாழ்ந்துட்டுருக்காரு. அப்படி இருக்கிற டைமில் அவங்களுக்கு வர்ற பிரச்சனைகளை வந்து இவர் வந்து தீர்க்கணும் அப்படிங்கிறக்காக ட்ரை பண்ணுறாரு. அப்படி அந்த பிரச்சனைகளை தீர்த்து அவர் வந்து எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறாரா அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஒரு ஸ்டோரி. ரொம்ப ஒரு சூப்பராக நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு கதைக்களத்தோடு தான் இந்த மலை பிடிக்காத மனிதன் வந்து இருக்குது. அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து எஸ்டி விஜய் மில்டன். அதுவும் இந்த படத்தோட கதை எழுதுனது வந்து எஸ்டி விஜய் மில்டன். இந்த படம் வந்து ஜீவா சங்கர் அப்புறம் நிர்மல் குமார் இவங்களோட கதாபாத்திரங்கள் வச்சு தான் இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த படத்தை தயாரித்தது வந்து கமல் போக்ரா, லலிதா, பிரதீப், பங்கஜ் போக்ரா. இந்த படத்தோட நடிகர்களாக வந்து விஜய் ஆண்டனி வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அப்புறம் சரத்குமார், சத்யராஜ், அப்புறம் மேகா ஆகாஷ் இவங்க எல்லாருமே நடித்திருக்காங்க. அப்புறம் தனஞ்சியா, முரளி சர்மா, சரண்யா பொன்வண்ணன், பிருத்வி அம்பா, தலைவாசல் விஜய் இவங்களும் இந்த படத்தை வந்து நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு தமிழ் மொழி ஆக்ஷன் திரைப்படம். அதுவும் இந்த திரைப்படத்தில் நடிகர்கள் வந்து நல்ல ஒரு நடிப்பையும் கொடுத்துருக்காங்க. அது ஒளிப்பதிவு வந்து எஸ்டி விஜய் மில்டன் அவர் தான் கொடுத்துருக்காரு இந்த படத்துக்கு. அதுவும் எடிட்டராக வந்து பிரவீன் கேகல். நல்ல ஒரு சூப்பரான ஒரு கதைக்களமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. இதோட மியூசிக் வந்து அச்சு ராஜாமணி, அப்புறம் விஜய் ஆண்டனி ராய், ஹரி டஃபுஷியா, வாகுமசான் நல்ல ஒரு பின்னணி இசைகள் பாடல்களுமே இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. இதோட தயாரிப்பு நிறுவனம் வந்து இன்ஃபினிட்டி ஃபிலிம் வெஞ்சர்ஸ். இந்த படம் ரிலீஸ் ஆன டேட்டு வந்து 2 ஆகஸ்ட் 2024. இதோட டைம் டூரேஷன் வந்து 133 நிமிடங்கள். அதுவும் இந்தியாவில் தமிழில் வந்து ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. அதுவும் இந்த திரைப்படம் வந்து நல்ல ஒரு ஆக்ஷன் திரைப்படமாக இந்த திரைப்படம் இருக்குது. அதுவும் இந்த திரைப்படத்துக்கு வந்து சலீம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு இந்த படம் வந்து இல்லை மலை பிடிக்காத மனிதன் அப்படின்னும் அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த திரைப்படம் வந்து தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணி நல்ல ஒரு நேர்மறையான விமர்சனங்களை வந்து பெற்றிருக்கு. இதோட நடிகர்களாக வந்து விஜய் ஆண்டனி அவர் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அவர் வந்து சலீம், அப்புறம் 22-23 ஆண்டனி அப்படின்ட்டு விஜய் ஆண்டனி பண்ணியிருக்காரு. அப்புறம் முதல்வர் அப்படின்ட்டு ஆர் சரத்குமார் நடிச்சிருக்காரு. கேப்டன் பிரபாகர் அப்படின்ட்டு கேப்டன் அப்படின்ட்டு சத்யராஜ் வந்து நடிச்சிருக்காரு. டாலி அப்படின்ட்டு தனஞ்சியா வந்து நடிச்சிருக்காரு. சௌமியா அப்படின்ட்டு மேகா ஆகாஷ் வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் முரளி சர்மா டிஎஸ்பி அப்படின்ட்டு எம்எஸ் சுர்லா அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னு நடிச்சிருக்காரு. சரண்யா பொன்வண்ணன் அவங்க வந்து பர்மாவோட அம்மா ரத்தினம் அப்படின்னு நடிச்சிருக்காங்க. அப்புறம் பிருத்வி அம்பர் அப்படின்ட்டு பரமேஸ்வரன் அப்படின்னு பர்மா வந்து நடிச்சிருக்காரு. சௌமியாவோட அப்பா ராகவன் வேடத்தில் வந்து தலைவாசல் விஜய் வந்து நடிச்சிருக்காரு. அமைச்சர் தவ புண்ணியம் அப்படின்னு ஏஎல் அழகப்பன் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. தாலியோட மாமா அப்படின்ட்டு ரமணா வந்து நடிச்சிருக்காரு. சௌமியாவோட தங்கச்சி அப்படின்ட்டு பிரணாதி அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் ரித்திகா சிங் இவங்க வந்து இந்த படத்தில் ஒரு சிறப்பு தோற்றத்தில் வந்திருக்காங்க. அப்புறம் ரத்னத்தோட கணவர் அப்படின்னு ரகுவரன் அவரோட ஒரு ஃபோட்டோவை மட்டும் காட்டுறாங்க. அப்புறம் தியா அப்படின்ட்டு பாவனா அவங்கள வந்து இந்த படத்தில் முதல்வரோட தங்கச்சி அப்படின்னு ஒரு ஃபோட்டோவை மட்டும் காட்டுறாங்க. இப்படி இந்த படத்தில் வந்து நடிகர்கள் வந்து ஒரு சூப்பரான நல்ல ஒரு நடிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படத்தை வந்து கொலைகாரன் அந்த படத்தோட வெற்றிக்கு பிறகு தான் இந்த படத்தை வந்து தயாரிப்பாளர் தனஞ்சியன் வந்து இன்ஃபினிட்டி ஃபிலிம் வெஞ்சர்ஸ் மூலமாக நடிகர் விஜய் ஆண்டனியை வச்சு இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. அதுவும் இந்த திரைப்படம் வந்து ஹன்சிகா மோத்வானி இவங்கள தான் ஃபஸ்ட்டு வந்து கதாநாயகியாக வைக்கணும்னு இருந்திருக்காங்க. அதற்கு பிறகு தான் இந்த படத்தில் வந்து மேகா ஆகாஷ் அவங்க வந்து வந்திருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் வந்து விஜய் மில்டன் அவர் வந்து கன்னட இயக்குனராக அறிமுகமான பைராகி படத்துக்கான வேலைகள்லாம் முடித்த பிறகு இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க.
அதுவும் இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து ஆகஸ்ட் 2021 ஸ்டார்ட் பண்ணி மார்ச் 2022 முடிஞ்சிருக்கு. அதுவும் இந்த படத்தை வந்து தமன் அப்புறம் டையு இந்த இடத்துல வந்து ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அப்புறம் இந்த படத்தில் வந்து விஜயகாந்த் அவரும் நடிப்பார் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஆனால் அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறதுனால அவர் வந்து இந்த படத்தில் வந்து நடிக்கலை. அப்புறம் இந்த படத்துக்கு வந்து நக்குல் அவர் வந்து கன்னட நடிகர் பிருத்திவி அம்பாருக்கு வந்து முதல்ல வந்து டப்பிங் வந்து செஞ்சுருக்காரு. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து விஜய் ஆண்டனி அவர் வந்து ராய் ஹரி டஃபுஷியா வாகு மசான் அச்சு ராஜாமணி இவங்க தான் இந்த படத்தில் வந்து ஒரு இசையமைப்பாளராக இருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து பாடல்கள் வந்து 5 பாடல்கள் இருக்குது. தீர் மலை அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடல் வரிகளை வந்து வந்தனா மசான் அவங்க தான் எழுதியிருக்காங்க. மியூசிக் டைரக்டராக வந்து ராய் பாடகராக வந்து ராய். அதுக்கு பிறகு தேடி போகிறேன் அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து முத்தமிழ் வந்து எழுதியிருக்காரு. ஹரி டஃபுஷியா வந்து இசை அமைச்சிருக்காங்க. ஜோஸ்தனா ராதாகிருஷ்ணன் வந்து பாடியிருக்காரு இந்த பாடலை. அப்புறம் இவன் யாரோ அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடலை வந்து வடிவராசா அவங்க தான் எழுதியிருக்காங்க. விஜய் ஆண்டனி அவர் வந்து அந்த பாடலை வந்து படிச்சிருக்காரு. அப்புறம் இந்த படத்துக்கு மியூசிக் வந்து விஜய் ஆண்டனி. அகம் பிரம்மாஷ்மி அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடல் வந்து அச்சர் ராஜாமணி அவங்க தான் எழுதியிருக்காங்க. அச்சர் ராஜாமணி வந்து அந்த பாடலை வந்து இசையமைச்சிருக்காங்க. அதற்கு பிறகு இந்த படத்தில் வந்து அச்சு ராஜாமணி தான் பாடலையும் படிச்சிருக்காங்க. தினமும் காணும் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடலை வந்து வந்தனா மசான் அவங்க தான் எழுதியிருக்காங்க. மியூசிக் டைரக்டராக வந்து வாகு மசான். அப்புறம் பாடலை படித்தது வந்து விஜய் ஆண்டனி அப்புறம் வாகு மசான். அப்புறம் இந்த படத்தில் உள்ள பாடலோட நீளம் வந்து 21 நிமிஷம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு பாடல்கள் வந்து இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. அதுவும் இந்த படத்தில் வந்து நல்ல ஒரு இதாகவே அதுவும் இந்த திரைப்படத்துக்கு வந்து 5 ஜூலை 2024 அன்னைக்கு தான் இந்த படத்தை வந்து இது பண்ணியிருக்காங்க பாடல்களை. அப்புறம் இந்த படத்தை வந்து தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2 ஆகஸ்ட் 2024 அன்னைக்கு தியேட்டரில். நல்ல ஒரு நேர்மறையான விமர்சனங்கள் வந்து இந்த படத்துக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் இந்த படம் வந்து டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் உரிமை வந்து அமேசான் ப்ரைம் வீடியோ வந்து பெற்றிருக்காங்க. இந்த படத்துக்கான வரவேற்புகள் வந்து 5.5 அப்படிங்கிற நட்சத்திரங்களை வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கொடுத்துருக்காங்க. கொடுத்து இது வந்து டெஸ்டோஸ்ட்ரான் நிறைந்த ஒரு க்ரைட் த்ரில்லர் திரைப்படமாக இருக்குது. அதுவும் இந்த படம் வந்து நல்ல ஒரு த்ரில்லராக சூப்பரான ஒரு திரைப்படமாக பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த திரைப்படம் வந்து கைதட்டல்களுக்கு வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. அதுவும் இந்த திரைப்படத்தை வந்து நல்ல ஒரு மலை பிடிக்காத மனிதன் அப்படின்னு சலீமோட உரிமையோட ஒரு 3வது படமாக வந்து இல்லை. அப்புறம் இந்த திரைப்படம் வந்து ஹிந்துஸ்தான் டைமில் வந்து மலை பிடிக்காத மனிதன் இந்த படத்தை வந்து நல்ல ஒரு ட்ராக்களால் நல்ல ஒரு வேகத்தில் நகருது. அப்புறம் இந்த திரைப்படம் வந்து நல்ல ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்துக்கு வந்து விஜய் ஆண்டனி அவரோட நடிப்பில் வந்த ஒரு திரைப்படமாக இருக்குது. அப்புறம் இந்த படம் வந்து விமர்சன ரீதியாக அதாவது மலை பிடிக்காத மனிதன் வந்து ஒரு படம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தில் தென்னக நடிகர் விஜய் ஆண்டனி அவர் வந்து ஒரு சிறந்த இந்திய ஒளிப்பதிவாளர்களாக ஒருவராக வந்து இருக்கிறாரு. அப்புறம் இந்த படத்தில் வந்து சரத்குமார் அவரோட ஆக்ஷன் காட்சிகள் வந்து நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த படம் வந்து நல்ல ஒரு கிளைமேக்ஸ் காட்சி வந்து டையு டாமனில் வந்து எடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த படத்துக்கு வந்து விஜயகாந்த் அவர் இருந்திருந்தால் இந்த படம் இன்னும் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கலாம். அதுவும் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாக தான் இருக்குது. இந்த படத்தை பற்றியான டீட்டெயில் அண்ட் ஸ்டோரி எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. தேங்க்யூ காய்ஸ். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா சலீம் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து
ஒரு இந்திய படையில் வந்து ஆண்டனி அப்படின்ட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி இருக்கிற டைமில் வந்து அவரோட காதலி, அப்புறம் தளபதி அப்படின்னு ஒருத்தரோட தங்கச்சி, அப்புறம் சலீமோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போகிறாங்க. அங்கே அவங்க எல்லாருமே இறந்துடுறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த கமெண்டர் வந்து சலீமை வந்து காப்பாற்றிடுறாரு. காப்பாற்றி அப்புறம் அவர் இறந்த மாதிரியே கிரியேட் பண்ணி இவரை வந்து அந்தமானுக்கு வந்து அனுப்பி வச்சிடுறாங்க. அப்படி யாருக்குமே தெரியாமல் இவரை வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு லைஃப் வாழ்கிறதுக்காக அங்கே அனுப்பிடுறாங்க. அப்படி இவர் வந்து தன்னோட லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட் எல்லாத்தையும் நினச்சி அந்த மலையையும் வெறுக்கிறாரு. அதே டைமில் ஒரு பிகில் நாய்க்குட்டி ஒன்றையும் அதற்கு அவர் கூட ஒன்று வச்சுக்கிறாரு. அப்படி அங்கே அவர் மீட் பண்ணுறவங்க கூட நல்ல ஒரு நல்ல ஒரு லைஃப்பில் வாழ்ந்துட்டுருக்காரு. அப்படி இருக்கிற டைமில் அவங்களுக்கு வர்ற பிரச்சனைகளை வந்து இவர் வந்து தீர்க்கணும் அப்படிங்கிறக்காக ட்ரை பண்ணுறாரு. அப்படி அந்த பிரச்சனைகளை தீர்த்து அவர் வந்து எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறாரா அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஒரு ஸ்டோரி. ரொம்ப ஒரு சூப்பராக நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு கதைக்களத்தோடு தான் இந்த மலை பிடிக்காத மனிதன் வந்து இருக்குது. அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து எஸ்டி விஜய் மில்டன். அதுவும் இந்த படத்தோட கதை எழுதுனது வந்து எஸ்டி விஜய் மில்டன். இந்த படம் வந்து ஜீவா சங்கர் அப்புறம் நிர்மல் குமார் இவங்களோட கதாபாத்திரங்கள் வச்சு தான் இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த படத்தை தயாரித்தது வந்து கமல் போக்ரா, லலிதா, பிரதீப், பங்கஜ் போக்ரா. இந்த படத்தோட நடிகர்களாக வந்து விஜய் ஆண்டனி வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அப்புறம் சரத்குமார், சத்யராஜ், அப்புறம் மேகா ஆகாஷ் இவங்க எல்லாருமே நடித்திருக்காங்க. அப்புறம் தனஞ்சியா, முரளி சர்மா, சரண்யா பொன்வண்ணன், பிருத்வி அம்பா, தலைவாசல் விஜய் இவங்களும் இந்த படத்தை வந்து நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு தமிழ் மொழி ஆக்ஷன் திரைப்படம். அதுவும் இந்த திரைப்படத்தில் நடிகர்கள் வந்து நல்ல ஒரு நடிப்பையும் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒளிப்பதிவு வந்து எஸ்டி விஜய் மில்டன் அவர் தான் கொடுத்துருக்காரு இந்த படத்துக்கு. அதுவும் எடிட்டராக வந்து பிரவீன் கேகல். நல்ல ஒரு சூப்பரான ஒரு கதைக்களமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. இதோட மியூசிக் வந்து அச்சு ராஜாமணி, அப்புறம் விஜய் ஆண்டனி ராய், ஹரி டஃபுஷியா, வாகுமசான். நல்ல ஒரு பின்னணி இசைகள் பாடல்களுமே இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. இதோட தயாரிப்பு நிறுவனம் வந்து இன்ஃபினிட்டி ஃபிலிம் வெஞ்சர்ஸ். இந்த படம் ரிலீஸான டேட்டு வந்து 2 ஆகஸ்ட் 2024. இதோட டைம் டூரேஷன் வந்து 133 நிமிடங்கள். அதுவும் இந்தியாவில் தமிழில் வந்து ரிலீஸான ஒரு திரைப்படம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. அதுவும் இந்த திரைப்படம் வந்து நல்ல ஒரு ஆக்ஷன் திரைப்படமாக இந்த திரைப்படம் இருக்குது. அதுவும் இந்த திரைப்படத்துக்கு வந்து சலீம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு இந்த படம் வந்து இல்லை மலை பிடிக்காத மனிதன் அப்படின்னும் அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த திரைப்படம் வந்து தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணி நல்ல ஒரு நேர்மறையான விமர்சனங்களை வந்து பெற்றிருக்கு. இதோட நடிகர்களாக வந்து விஜய் ஆண்டனி அவர் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அவர் வந்து சலீம், அப்புறம் 22-23 ஆண்டனி அப்படின்ட்டு விஜய் ஆண்டனி பண்ணியிருக்காரு. அப்புறம் முதல்வர் அப்படின்ட்டு ஆர் சரத்குமார் நடிச்சிருக்காரு. கேப்டன் பிரபாகர் அப்படின்ட்டு கேப்டன் அப்படின்ட்டு சத்யராஜ் வந்து நடிச்சிருக்காரு. டாலி அப்படின்ட்டு தனஞ்சியா வந்து நடிச்சிருக்காரு. சௌமியா அப்படின்ட்டு மேகா ஆகாஷ் வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் முரளி சர்மா டிஎஸ்பி அப்படின்ட்டு எம்எஸ் சுர்லா அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னு நடிச்சிருக்காரு. சரண்யா பொன்வண்ணன் அவங்க வந்து பர்மாவோட அம்மா ரத்தினம் அப்படின்னு நடிச்சிருக்காங்க. அப்புறம் பிருத்வி அம்பர் அப்படின்ட்டு பரமேஸ்வரன் அப்படின்னு பர்மா வந்து நடிச்சிருக்காரு. சௌமியாவோட அப்பா ராகவன் வேடத்தில் வந்து தலைவாசல் விஜய் வந்து நடிச்சிருக்காரு. அமைச்சர் தவ புண்ணியம் அப்படின்னு ஏஎல் அழகப்பன் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. தாலியோட மாமா அப்படின்ட்டு ரமணா வந்து நடிச்சிருக்காரு. சௌமியாவோட தங்கச்சி அப்படின்ட்டு பிரணாதி அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் ரித்திகா சிங் இவங்க வந்து இந்த படத்தில் ஒரு சிறப்பு தோற்றத்தில் வந்திருக்காங்க. அப்புறம் ரத்னத்தோட கணவர் அப்படின்னு ரகுவரன் அவரோட ஒரு ஃபோட்டோ மட்டும் காட்டுறாங்க. அப்புறம் தியா அப்படின்ட்டு பாவனா அவங்கள வந்து இந்த படத்தில் முதல்வரோட தங்கச்சி அப்படின்னு ஒரு ஃபோட்டோவை மட்டும் காட்டுறாங்க. எப்படி இந்த படத்தில் வந்து நடிகர்கள் வந்து ஒரு சூப்பரான நல்ல ஒரு நடிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படத்தை வந்து கொலைகாரன் அந்த படத்தோட வெற்றிக்கு பிறகு தான் இந்த படத்தை வந்து தயாரிப்பாளர் தனஞ்சியன் வந்து இன்ஃபினிட்டி ஃபிலிம் வெஞ்சர்ஸ் மூலமாக நடிகர் விஜய் ஆண்டனியை வச்சு இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. அதுவும் இந்த திரைப்படம் வந்து ஹன்சிகா மோத்வானி இவங்கள தான் ஃபஸ்ட்டு வந்து கதாநாயகியாக வைக்கணுன்ட்டு இருந்திருக்காங்க. அதற்கு பிறகு தான் இந்த படத்தில் வந்து மேகா ஆகாஷ் அவங்க வந்து வந்திருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் வந்து விஜய் மில்டன் அவர் வந்து கன்னட இயக்குனராக அறிமுகமான பைராகி படத்துக்கான வேலைகள்லாம் முடித்த பிறகு இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க.
அதுவும் இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து August 2021 ஸ்டார்ட் பண்ணி March 2022 முடிஞ்சிருக்கு. அதுவும் இந்த படத்தை வந்து தமன் அப்புறம் டையு இந்த இடத்துல வந்து ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அப்புறம் இந்த படத்தில் வந்து விஜயகாந்த் அவரும் நடிப்பார் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஆனால் அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறதுனால அவர் வந்து இந்த படத்தில் வந்து நடிக்கலை. அப்புறம் இந்த படத்துக்கு வந்து நக்குல் அவர் வந்து கன்னட நடிகர் பிருத்திவி அம்பாருக்கு வந்து முதல்ல வந்து டப்பிங் வந்து செஞ்சுருக்காரு. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து விஜய் ஆண்டனி அவர் வந்து ராய் ஹரி டஃபுஷியா வாகு மசான் அச்சு ராஜாமணி இவங்க தான் இந்த படத்தில் வந்து ஒரு இசையமைப்பாளராக இருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து பாடல்கள் வந்து 5 பாடல்கள் இருக்குது. தேர் மலை அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடல் வரிகளை வந்து வந்தனா மசான் அவங்க தான் எழுதியிருக்காங்க. மியூசிக் டைரக்டராக வந்து ராய், பாடகராக வந்து ராய். அதுக்கு பிறகு தேடி போகிறேன் அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து முத்தமிழ் வந்து எழுதியிருக்காரு. ஹரி டஃபுஷியா வந்து இசை அமைச்சிருக்காங்க. ஜோஸ்தனா ராதாகிருஷ்ணன் வந்து பாடியிருக்காரு இந்த பாடலை. அப்புறம் இவன் யாரோ அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடலை வந்து வடிவராசா அவங்க தான் எழுதியிருக்காங்க. விஜய் ஆண்டனி அவர் வந்து அந்த பாடலை வந்து படிச்சிருக்காரு. அப்புறம் இந்த படத்துக்கு மியூசிக் வந்து விஜய் ஆண்டனி. அகம் பிரம்மாஷ்மி அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடலை வந்து அச்சு ராஜாமணி அவங்க தான் எழுதியிருக்காங்க. அச்சு ராஜாமணி வந்து அந்த பாடலை வந்து இசையமைச்சிருக்காங்க. அதற்கு பிறகு இந்த படத்தில் வந்து அச்சு ராஜாமணி தான் பாடலையும் படிச்சிருக்காங்க. தினமும் காணும் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடலை வந்து வந்தனா மசான் அவங்க தான் எழுதியிருக்காங்க. மியூசிக் டைரக்டராக வந்து வாகு மசான். அப்புறம் பாடலை படித்தது வந்து விஜய் ஆண்டனி அப்புறம் வாகு மசான். அப்புறம் இந்த படத்தில் உள்ள பாடலோட நீளம் வந்து 21 நிமிஷம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு பாடல்கள் வந்து இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. அதுவும் இந்த படத்தில் வந்து நல்ல ஒரு இதாகவே, அதுவும் இந்த திரைப்படத்துக்கு வந்து 5 ஜூலை 2024 அன்னைக்கு தான் இந்த படத்தை வந்து இது பண்ணியிருக்காங்க பாடல்களை. அப்புறம் இந்த படத்தை வந்து தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2 ஆகஸ்ட் 2024 அன்னைக்கு தியேட்டரில். நல்ல ஒரு நேர்மறையான விமர்சனங்கள் வந்து இந்த படத்துக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் இந்த படம் வந்து டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் உரிமை வந்து அமேசான் ப்ரைம் வீடியோ வந்து பெற்றிருக்காங்க. இந்த படத்துக்கான வரவேற்புகள் வந்து 5.5 அப்படிங்கிற நட்சத்திரங்களை வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கொடுத்துருக்காங்க. கொடுத்து இது வந்து டெஸ்டோஸ்ட்ரான் நிறைந்த ஒரு க்ரைட் த்ரில்லர் திரைப்படமாக இருக்குது. அதுவும் இந்த படம் வந்து நல்ல ஒரு த்ரில்லராக சூப்பரான ஒரு திரைப்படமாக பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த திரைப்படம் வந்து கைதட்டல்களுக்கு வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. அதுவும் இந்த திரைப்படத்தை வந்து நல்ல ஒரு மலை பிடிக்காத மனிதன் அப்படின்னு சலீமோட உரிமையோட ஒரு 3வது படமாக வந்து இல்லை. அப்புறம் இந்த திரைப்படம் வந்து ஹிந்துஸ்தான் டைமில் வந்து மலை பிடிக்காத மனிதன் இந்த படத்தை வந்து நல்ல ஒரு ட்ராக்களால் நல்ல ஒரு வேகத்தில் நகருது. அப்புறம் இந்த திரைப்படம் வந்து நல்ல ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்துக்கு வந்து விஜய் ஆண்டனி அவரோட நடிப்பில் வந்து ஒரு திரைப்படமாக இருக்குது. அப்புறம் இந்த படம் வந்து விமர்சன ரீதியாக, அதாவது மலை பிடிக்காத மனிதன் வந்து ஒரு படம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தில் தென்னக நடிகர் விஜய் ஆண்டனி அவர் வந்து ஒரு சிறந்த இந்திய ஒளிப்பதிவாளர்களாக ஒருவராக வந்து இருக்கிறார். அப்புறம் இந்த படத்தில் வந்து சரத்குமார் அவரோட ஆக்ஷன் காட்சிகள் வந்து நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த படம் வந்து நல்ல ஒரு கிளைமேக்ஸ் காட்சி வந்து டையு டாமனில் வந்து எடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த படத்துக்கு வந்து விஜயகாந்த் அவர் இருந்திருந்தால் இந்த படம் இன்னும் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கலாம். அதுவும் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்குது. இந்த படத்தை பற்றியான டீட்டெயில் அண்ட் ஸ்டோரி எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. தேங்க்யூ காய்ஸ். மீண்டும் மலை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, சலீம் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து
ஒரு இந்திய படையில் வந்து ஆண்டனி அப்படின்ட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி இருக்கிற டைமில் வந்து அவரோட காதலி, அப்புறம் தளபதி அப்படின்னு ஒருத்தரோட தங்கச்சி, அப்புறம் சலீமோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போகிறாங்க. அங்கே அவங்க எல்லாருமே இறந்துடுறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த கமெண்டர் வந்து சலீமை வந்து காப்பாற்றிடுறாரு. காப்பாற்றி அப்புறம் அவர் இறந்த மாதிரியே கிரியேட் பண்ணி இவரை வந்து அந்தமானுக்கு வந்து அனுப்பி வச்சிடுறாங்க. அப்படி யாருக்குமே தெரியாமல் இவரை வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு லைஃப் வாழ்கிறதுக்காக அங்கே அனுப்பிடுறாங்க. அப்படி இவர் வந்து தன்னோட லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட்டை எல்லாத்தையும் நினச்சி அந்த மலையையும் வெறுக்கிறாரு. அதே டைமில் ஒரு பிகில் நாய்க்குட்டி ஒன்றையும் அதற்கு அவரை கூட ஒன்று வச்சுக்கிறாரு. அப்படி அங்கே அவர் மீட் பண்ணுறவங்க கூட நல்ல ஒரு நல்ல ஒரு லைஃப்பில் வாழ்ந்துட்டுருக்காரு. அப்படி இருக்கிற டைமில் அவங்களுக்கு வர்ற பிரச்சனைகளை வந்து இவர் வந்து தீர்க்கணும் அப்படிங்கிறக்காக ட்ரை பண்ணுறாரு. அப்படி அந்த பிரச்சனைகளை தீர்த்து அவர் வந்து எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறாரா அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஒரு ஸ்டோரி. ரொம்ப ஒரு சூப்பராக நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு கதைக்களத்தோடு தான் இந்த மலை பிடிக்காத மனிதன் வந்து இருக்குது. அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து எஸ்டி விஜய் மில்டன். அதுவும் இந்த படத்தோட கதை எழுதுனது வந்து எஸ்டி விஜய் மில்டன். இந்த படம் வந்து ஜீவா சங்கர் அப்புறம் நிர்மல் குமார் இவங்களோட கதாபாத்திரங்கள் வச்சு தான் இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த படத்தை தயாரித்தது வந்து கமல் போக்ரா, லலிதா, பிரதீப், பங்கஜ் போக்ரா. இந்த படத்தோட நடிகர்களாக வந்து விஜய் ஆண்டனி வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அப்புறம் சரத்குமார், சத்யராஜ், அப்புறம் மேகா ஆகாஷ் இவங்க எல்லாருமே நடித்திருக்காங்க. அப்புறம் தனஞ்சியா, முரளி சர்மா, சரண்யா பொன்வண்ணன், பிருத்வி அம்பா, தலைவாசல் விஜய் இவங்களும் இந்த படத்தை வந்து நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு தமிழ் மொழி ஆக்ஷன் திரைப்படம். அதுவும் இந்த திரைப்படத்தில் நடிகர்கள் வந்து நல்ல ஒரு நடிப்பையும் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒளிப்பதிவு வந்து எஸ்டி விஜய் மில்டன் அவர் தான் கொடுத்துருக்காரு இந்த படத்துக்கு. அதுவும் எடிட்டராக வந்து பிரவீன் கேகல். நல்ல ஒரு சூப்பரான ஒரு கதைக்களமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. இதோட மியூசிக் வந்து அச்சு ராஜாமணி, அப்புறம் விஜய் ஆண்டனி ராய், ஹரி டஃபுஷியா, வாகுமசான் நல்ல ஒரு பின்னணி இசைகள் பாடல்களுமே இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. இதோட தயாரிப்பு நிறுவனம் வந்து இன்ஃபினிட்டி ஃபிலிம் வெஞ்சர்ஸ். இந்த படம் ரிலீஸான டேட்டு வந்து 2 ஆகஸ்ட் 2024. இதோட டைம் டூரேஷன் வந்து 133 நிமிடங்கள். அதுவும் இந்தியாவில் தமிழில் வந்து ரிலீஸான ஒரு திரைப்படம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. அதுவும் இந்த திரைப்படம் வந்து நல்ல ஒரு ஆக்ஷன் திரைப்படமாக இந்த திரைப்படம் இருக்குது. அதுவும் இந்த திரைப்படத்துக்கு வந்து சலீம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு இந்த படம் வந்து இல்லை மலை பிடிக்காத மனிதன் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த திரைப்படம் வந்து தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணி நல்ல ஒரு நேர்மறையான விமர்சனங்களை வந்து பெற்றிருக்கு. இதோட நடிகர்களாக வந்து விஜய் ஆண்டனி அவர் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அவர் வந்து சலீம், அப்புறம் 22-23 ஆண்டனி அப்படின்ட்டு விஜய் ஆண்டனி பண்ணியிருக்காரு. அப்புறம் முதல்வர் அப்படின்ட்டு ஆர் சரத்குமார் நடிச்சிருக்காரு. கேப்டன் பிரபாகர் அப்படின்ட்டு கேப்டன் அப்படின்ட்டு சத்யராஜ் வந்து நடிச்சிருக்காரு. டாலி அப்படின்ட்டு தனஞ்சியா வந்து நடிச்சிருக்காரு. சௌமியா அப்படின்ட்டு மேகா ஆகாஷ் வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் முரளி சர்மா டிஎஸ்பி அப்படின்ட்டு எம்எஸ் சுர்லா அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னு நடிச்சிருக்காரு. சரண்யா பொன்வண்ணன் அவங்க வந்து பர்மாவோட அம்மா ரத்தினம் அப்படின்னு நடிச்சிருக்காங்க. அப்புறம் பிருத்வி அம்பர் அப்படின்ட்டு பரமேஸ்வரன் அப்படின்ட்டு பர்மா வந்து நடிச்சிருக்காரு. சௌமியாவோட அப்பா ராகவன் வேடத்தில் வந்து தலைவாசல் விஜய் வந்து நடிச்சிருக்காரு. அமைச்சர் தவ புண்ணியம் அப்படின்னு ஏஎல் அழகப்பன் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. தாலியோட மாமா அப்படின்ட்டு ரமணா வந்து நடிச்சிருக்காரு. சௌமியாவோட தங்கச்சி அப்படின்ட்டு பிரணாகி அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் ரித்திகா சிங் இவங்க வந்து இந்த படத்தில் ஒரு சிறப்பு தோற்றத்தில் வந்திருக்காங்க. அப்புறம் ரத்னத்தோட கணவர் அப்படின்னு ரகுவரன் அவரோட ஒரு ஃபோட்டோவை மட்டும் காட்டுறாங்க. அப்புறம் தியா அப்படின்ட்டு பாவனா அவங்கள வந்து இந்த படத்தில் முதல்வரோட தங்கச்சி அப்படின்னு ஒரு ஃபோட்டோவை மட்டும் காட்டுறாங்க. இப்படி இந்த படத்தில் வந்து நடிகர்கள் வந்து ஒரு சூப்பரான நல்ல ஒரு நடிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படத்தை வந்து கொலைகாரன் அந்த படத்தோட வெற்றிக்கு பிறகு தான் இந்த படத்தை வந்து தயாரிப்பாளர் தனஞ்சியன் வந்து இன்ஃபினிட்டி ஃபிலிம் வெஞ்சர்ஸ் மூலமாக நடிகர் விஜய் ஆண்டனியை வச்சு இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. அதுவும் இந்த திரைப்படம் வந்து ஹன்சிகா மோத்வானி இவங்கள தான் ஃபஸ்ட்டு வந்து கதாநாயகியாக வைக்கணும்னு இருந்திருக்காங்க. அதற்கு பிறகு தான் இந்த படத்தில் வந்து மேகா ஆகாஷ் அவங்க வந்து வந்திருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் வந்து விஜய் மில்டன் அவர் வந்து கன்னட இயக்குனராக அறிமுகமான பைராகி படத்துக்கான வேலைகள்லாம் முடித்த பிறகு இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து
ஆகஸ்ட் 2021 ஸ்டார்ட் பண்ணி மார்ச் 2022 முடிஞ்சிருக்கு. அதுவும் இந்த படத்தை வந்து தமன் அப்புறம் டையூ இந்த இடத்துல வந்து ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அப்புறம் இந்த படத்தில் வந்து விஜயகாந்த் அவரும் நடிப்பார் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஆனால் அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறதுனால அவர் வந்து இந்த படத்தில் வந்து நடிக்கலை. அப்புறம் இந்த படத்துக்கு வந்து நக்குல் அவர் வந்து கன்னட நடிகர் பிருத்திவி அம்பாருக்கு வந்து முதல்ல வந்து டப்பிங் வந்து செஞ்சுருக்காரு. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து விஜய் ஆண்டனி அவர் வந்து ராய் ஹரி டஃபுஷியா வாகு மசான் அச்சு ராஜாமணி இவங்க தான் இந்த படத்தில் வந்து ஒரு இசையமைப்பாளராக இருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து பாடல்கள் வந்து 5 பாடல்கள் இருக்குது. தேர் மலை அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடல் வரிகளை வந்து வந்தனா மசான் அவங்க தான் எழுதியிருக்காங்க. மியூசிக் டைரக்டராக வந்து ராய், பாடகராக வந்து ராய். அதுக்கு பிறகு தேடி போகிறேன் அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து முத்தமிழ் வந்து எழுதியிருக்காரு. ஹரி டஃபுஷியா வந்து இசை அமைச்சிருக்காங்க. ஜோஸ்தனா ராதாகிருஷ்ணன் வந்து பாடியிருக்காரு இந்த பாடலை. அப்புறம் இவன் யாரோ அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து வடிவராசா அவங்க தான் எழுதியிருக்காங்க. விஜய் ஆண்டனி அவர் வந்து அந்த பாடலை வந்து படிச்சிருக்காரு. அப்புறம் இந்த படத்துக்கு மியூசிக் வந்து விஜய் ஆண்டனி. அகம் பிரம்மாஷ்மி அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடல் வந்து அச்சு ராஜாமணி அவங்க தான் எழுதியிருக்காங்க. அச்சு ராஜாமணி வந்து அந்த பாடலை வந்து இசையமைச்சிருக்காங்க. அதற்கு பிறகு இந்த படத்தில் வந்து அச்சு ராஜாமணி தான் பாடலையும் படிச்சிருக்காங்க. தினமும் காணும் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து வந்தனா மசான் அவங்க தான் எழுதியிருக்காங்க. மியூசிக் டைரக்டராக வந்து வாகு மசான், அப்புறம் பாடலை படித்தது வந்து விஜய் ஆண்டனி, அப்புறம் வாகு மசான். அப்புறம் இந்த படத்தில் உள்ள பாடலோட நீளம் வந்து 21 நிமிஷம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு பாடல்கள் வந்து இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. அதுவும் இந்த படத்தில் வந்து நல்ல ஒரு இதாகவே, அதுவும் இந்த திரைப்படத்துக்கு வந்து 5 ஜூலை 2024 அன்னைக்கு தான் இந்த படத்தை வந்து இது பண்ணியிருக்காங்க பாடல்களை. அப்புறம் இந்த படத்தை வந்து தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2 ஆகஸ்ட் 2024 அன்னைக்கு தியேட்டரில். நல்ல ஒரு நேர்மறையான விமர்சனங்கள் வந்து இந்த படத்துக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் இந்த படம் வந்து டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் உரிமை வந்து அமேசான் ப்ரைம் வீடியோ வந்து பெற்றிருக்காங்க. இந்த படத்துக்கான வரவேற்புகள் வந்து 5.5 அப்படிங்கிற நட்சத்திரங்களை வந்து டி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கொடுத்துருக்காங்க. கொடுத்து இது வந்து டெஸ்டோஸ்டெரான் நிறைந்த ஒரு க்ரைட் த்ரில்லர் திரைப்படமாக இருக்குது. அதுவும் இந்த படம் வந்து நல்ல ஒரு த்ரில்லராக சூப்பரான ஒரு திரைப்படமாக பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த திரைப்படம் வந்து கைதட்டல்களுக்கு வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. அதுவும் இந்த திரைப்படத்தை வந்து நல்ல ஒரு மலை பிடிக்காத மனிதன் அப்படின்னு சலீமோட உரிமையோட ஒரு 3வது படமாக வந்து இல்லை. அப்புறம் இந்த திரைப்படம் வந்து ஹிந்துஸ்தான் டைமில் வந்து மலை பிடிக்காத மனிதன் இந்த படத்தை வந்து நல்ல ஒரு ட்ராக்களால் நல்ல ஒரு வேகத்தில் நகருது. அப்புறம் இந்த திரைப்படம் வந்து நல்ல ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்துக்கு வந்து விஜய் ஆண்டனி அவரோட நடிப்பில் வந்த ஒரு திரைப்படமாக இருக்குது. அப்புறம் இந்த படம் வந்து விமர்சன ரீதியாக, அதாவது மலை பிடிக்காத மனிதன் வந்து ஒரு படம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தில் தென்னக நடிகர் விஜய் ஆண்டனி அவர் வந்து ஒரு சிறந்த இந்திய ஒளிப்பதிவாளர்களாக ஒருவராக வந்து இருக்கிறார். அப்புறம் இந்த படத்தில் வந்து சரத்குமார் அவரோட ஆக்ஷன் காட்சிகள் வந்து நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த படம் வந்து நல்ல ஒரு கிளைமேக்ஸ் காட்சி வந்து டையூ டாமண்டில் வந்து எடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த படத்துக்கு வந்து விஜயகாந்த் அவர் இருந்திருந்தால் இந்த படம் இன்னும் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கலாம். அதுவும் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாக தான் இருக்குது. இந்த படத்தை பற்றியான டீட்டெயில் அண்ட் ஸ்டோரி எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.